இந்த பாடல் அவளுக்கு மிகவும் பிடித்தது. அவளுடன் கேட்டு கேட்டு அவனுக்கும் பிடித்தது. இப்பொழுது அவள் இல்லை, இனியும் அவள் இல்லை. இந்த பாட்டு அந்த பழங்கதையை நினைத்து நினைத்து குமைய உதவும். நேற்று இந்த நேரம், இன்று இந்த நேரம், அதையெல்லாம் நினைத்து வருந்த பொருத்தமான இறந்த கால பாடல். நீடிக்கப் போகின்றன, நிலைக்கப் போகின்றன. இன்று கனவு கண்ட சந்தோஷ நாட்கள் எல்லாம் வெறும் கனவாகிவிட்டன, கலந்துவிட்டன. ஜெகதீசன் அவனுக்கு செய்த கொடுமையோ, அப்பா முகத்தை திருப்பிக் கொண்டதோ, போலீஸ் புரட்டி எடுத்ததோ, அம்மா அழுது புலம்பியதோ, அவள் சிறையில் கூட வந்து பார்க்காததோ அவனை கலங்க வைக்கவில்லை. ஆனால் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவளின் திருமண அழைப்பிதழ், மனசு என்ன, அவளின் மஞ்சள் சுடிதாரா? தங்கராஜ் தூக்கத்திலேயே கொசுவை அடித்துவிட்டு புரண்டு படுத்தான். நாராயணனிடம் அசைவே இல்லை. சுவர் கோழியும் வார்டரின் ஷூக்களும் மட்டுமே சப்தமிட்ட அந்த அமைதியான இரவில் அவன் சப்தமின்றி அழத் துவங்கினான். அவன் கணபதிராமன். அத்தியாயம் 2. நீ நிஜமாவே தப்பு பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்தியா என்று கேட்டான் ராஜப்பன். கணபதிராமன் ஆச்சரியப்பட்டான். சக கைதி கேட்கிறான். இவனுக்கு வந்த சந்தேகம் அவன் அப்பாவுக்கு வந்திருந்தால் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். போலீஸுக்கு வந்திருந்தால் அவன் தப்பித்திருப்பான். அது ஒரு பெரிய கதை. நீ தப்பு பண்ணியா? இல்லை, நான் உன்னை முதல் முதலாக பார்க்கும்போதே நினைச்சேன், குழந்தை மாதிரி முகம் உனக்கு, உன்னால் தப்பு பண்ண முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஜெயிலுக்கு வந்தவன், நான் அறிவாளை எடுத்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தவன், என் கூட உன்னால் எப்படி சகஜமாக பழக முடியுது? கணபதிராமன் சிரித்தான். ரொம்ப சுலபம், நீங்கள் நல்லவர்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி? கொலை பண்ணணும்னு கத்தியை தூக்கினவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? நீ என்னை பார்த்து பயந்து போய் இப்படியெல்லாம் பேசுகிற. பயமா? சேச்சே, திருடுறவன், வழிப்பறிக்காரன், கொள்ளைக்காரனை விட பல கொலைக்காரன்கள் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. என்ன உணர்ச்சி வேகம் அவங்கள கொலைக்காரனாக ஆக்கிடுது? ஆமாம், நீங்கள் யாரை வெட்டினீங்க? என் பொண்டாட்டியை வெட்டினேன். ஒரு நாய் வந்து தடுத்தது, அவன் தோளிலும் வெட்டு விழுந்தது. அவனும் சாகலை, அவளும் சாகலை. நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். உங்கள் பொண்டாட்டியை தாலி கட்டுறப்பவே நீங்கள் வெட்டணும்னு தீர்மானம் பண்ணீங்களா? இல்லை, அவங்க மேலே நீங்கள் நிறைய பிரியம் வச்சிங்க, பதிலுக்கு அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது, கோபத்தில் வெட்ட போனீங்க, சரியா? சரிதான். அவன் கணபதியின் கைகளை பற்றினான். பற்றப்பட்ட அந்த கைகளின் மீது அந்த ராஜப்பனின் கண்ணீர் விழுந்தது. தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஏரிக்கும் மலைகளுக்கும் இடையே அடர்ந்திருந்த முட்புதர்களுக்கு நடுவே அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். அடுக்காக வைக்கப்பட்டிருந்த பானைகளின் மேலிருந்து தண்ணீரின் சூட்டை தவிர்க்க ராஜப்பன் கைகளால் அலைந்து கொண்டிருந்தான். அடுப்பையும் வடியும் சரக்கையும் கவனித்தபடி ஆட்கள். ஏண்ணே, போட்டியை எப்படி சமாளிக்க போறீக என்று கேட்டான் அந்த இருசன். சின்ன பசங்களெல்லாம் ஒரு போட்டியாடா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நம்ம வியாபாரம் படுக்குதில்ல. அடிக்கடி இப்படி ஏதாவது பிரச்சனை வரும், போலீஸ் தொந்தரவையும் கவர்மெண்ட்டோட போட்டியையும் விடவா? போலீஸுக்கு கொடுத்து சமாளிக்க முடியல. கவர்மெண்ட்டு காந்தி பிறந்த தினத்தில் கடை மூடி அவர் நினைவு நாள் வர்றதுக்குள்ளே திறந்துடுது. இருந்தாலும் நம்ம தொழில் நடத்திட்டு தான் இருக்கோம். இருந்தாலும்னே என்ன சொல்லு, இப்போல்லாம் உங்ககிட்ட யாருக்கும் பயம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நீங்கள் முந்தி மாதிரி யாரையும் அடிக்கிறதில்ல. என்னமோ விபூதி சந்தனம் விற்கிற ஆள் மாதிரி சாதுவாக வியாபாரம் பண்ணுறீங்க. இருசா, என் கையை பாரு, எப்படி காப்பு காய்ச்சி கருப்பு ஓடி போயிருக்கு. 14 வயசில் சைக்கிள் செயினும் பைப்பும் எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கினேன். ஊரே பயந்தது. அப்பப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வரவும் இந்த தொழிலில் தோதா போச்சு. இப்போ இதுலேயே பணமும் சம்பாதிச்சு வேறு வருமானத்துக்கும் வழி பண்ணியாச்சு. இப்போவும் பழையபடி இறங்க முடியுமா? இறங்கணும், இல்லைன்னா யார் மதிக்கிறாக? அந்த கணேசன் வேட்டி கட்ட தெரியாத பையன், இன்னைக்கு அவனும் சாராயம் காய்ச்சிறான். கூட இருக்கிறவன் அத்தனை பேரும் பொடியனுங்க. அவனுங்க என்னடான்னா வந்தாவா பால் கேனில் சரக்கை ஊற்றி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறானுங்க. முந்தானால் ஒரு டிரைவர் ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவனை திரும்ப வரும்பொழுது பஸ்ஸை நிறுத்தி கீழே இறக்கி அடித்து அனுப்பியிருக்காங்க. பாவம், அவன் பயந்தவன், அதோட விட்டுட்டான். பிரச்சனை இல்லாமல் போச்சு. அவனே போலீஸுக்கும் போயிருந்தானா என்ன ஆகியிருக்கும்? இந்நேரம் போலீஸ் ரெய்டு வந்திருக்கும், ஏரியாவையே சலிச்சிருக்கும். தகராறு பண்ணி அவனுங்க மட்டும் இல்லாமல் நாமும் உள்ளே போயிருப்போம். ஆமாம், இனி நாம் சும்மா இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுங்கிற? இவ்வளவு நடந்த பிறகும் அவங்கள வளர விடக்கூடாது. பழையபடியே நீங்கள் இறங்கியே ஆகணும். சரி, கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுவோம். யோசிக்கு என்ன இருக்குது? சரிடா, கையிருப்பை சீக்கிரமாக காலி பண்ணுங்க, அப்புறம் கச்சேரி வச்சுக்கலாம்.
ராஜப்பன் வீட்டுக்கு வந்தபோது அமுதா காத்திருந்தாள். அவன் மனைவி, ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம். சரி, சாப்பிட வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். கையை கழுவி கொண்டு உட்கார்ந்தான். உன் கை சமையலே தனி ருசிதான், சிரித்தாள். கையை கழுவி கொண்டு வந்து திண்ணையில் உட்கார்ந்தான். சிகரெட்டை பற்ற வைத்தான். அமுதா வந்து அவன் கால் மாட்டில் உட்கார்ந்து வெற்றிலை மடித்து கொடுத்தாள். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, போலீஸ் தகராறா? இல்லை, போட்டி. கணேசனா? ஆமாம். அவனை நீங்கள் இவ்வளோ தூரம் வளர விட்டுருக்க கூடாது. நீயுமா இப்படி சொல்கிற? நீயுமானா? வேற யார் இப்படி சொல்கிறாங்க? இருசன். அது சரிதான், கிள்ளி எறிய வேண்டியதுக்கு இன்னைக்கு கோடார் எடுத்துகிட்டு போகிறீங்க. இல்லை அமுதா, எத்தனையோ சண்டை போட்டாச்சு, வெட்டு குத்துன்னு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அப்போ நாம் வசதி இல்லாதவங்க. இன்னைக்கு மாடு வீடு நிலம் எல்லாம் இருக்குது, இப்பவும் தெருவில் இறங்கி சண்டை போடுறது சரியில்லையே. இந்த வசதிக்கெல்லாம் நம்ம வியாபாரம் தானே காரணம். அப்படி இருக்கும்போது அதை அழிக்கிற அளவுக்கு ஒரு போட்டியை வளர விடலாமா? இல்லை, நான் இதிலேருந்தே விலகிக்கலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் அலுத்து போச்சு. பிழைக்க வழியில்லைன்ற போது அடிதடி சாராயம்னு வாழ்க்கையை ஓட்டினேன். அப்போ அது சரி, இப்போ வழி இருக்குது, பணம் இருக்குது, இன்னும் எதுக்கு இந்த தப்பான வழி? நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் உங்களை நம்பி பழைக்கிற 20 குடும்பத்துக்கு என்ன வழி சொல்ல போகிறீங்க? அவங்களுக்காகத்தான் நான் இன்னமும் தொழில் நடத்துகிறேன். அதனால தான் அடிதடி இல்லாமல் போட்டியை பற்றி கவலைப்படாமல் சும்மா தொழில் நடத்தினா போதும்னு நினைக்கிறேன். யோசிச்சு செய்யுங்க. ராஜப்பன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இருசனை சமாதானப்படுத்த பேசியதோடு சரி. இருசனும் அவன் மனதை புரிந்து கொண்டான். இவனாக இறங்கி எதுவும் செய்ய மாட்டான் என்று உணர்ந்ததால் தான் அவனே அந்த அபாயகரமான வன்முறை சங்கலியை ஆரம்பித்து வைத்தான். டவுன் சினிமா கொட்டகையில் கணேசனின் ஆள் முருகனை வம்பு கிழித்தான். அவனும் சளைக்கவில்லை. தப்பாரு, உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் ஒன்றை விடுறேன், இல்லைன்னா என்னடா பண்ணுவ என்று அவனை நெட்டி தள்ளினான். மேலே கை வைக்காதே. வேணாம். என்னடா பண்ணுவேன்? வேணாம், ஊரில் இப்போ நீங்கள் ஒன்றும் கொடி கட்டி பறக்கலை. கணேசன் அண்ணாத்துக்கு இருக்கிற செல்வாக்கு இங்கே யாருக்கும் கிடையாது. என்னடா சொன்ன? ஊரில் உங்கள் கொடி தான் பறக்குதா? இன்னைக்கு எங்கள் கொடி ஏற்றுறேன் பாரு. உனக்கு காப்பு கட்டி திருவிழாவை ஆரம்பிக்கிறேன். சொன்ன வேகத்தில் அவன் தலைமுடியை கொத்தாக பற்றி இழுத்து தலையால் இடித்தான். முட்டிக்காலால் முகத்தை பேர்த்தான். அயர்ந்து விழுந்தவனை பார்த்து, இதுதான்டா டிச்சி என்றான். படம் பார்க்காமலேயே வெளியேறினான். மறுநாள் விடியும் போதே ஊரில் அந்த தகராறு புகைந்தது. கணேசனின் ஆட்கள் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களுடன் முட்புதற்கே தேடி வந்தார்கள். எவண்டாவ முருகன் அடித்தவன்? தொழிலில் இருந்த இருசன் நிலைமையை புரிந்து கொண்டான். அவர்களை முன்னேற விட்டுவிட்டால் முதலடி வாங்கினால் எலும்பு கூட தேராது. நம்ம ஏரியாவுக்கே வந்து பல்ல பிடிச்சி பார்க்குறானுங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அவர்களும் கிளம்பினார்கள். பானைகள் நொறுங்கின, மனிதர்களும். இருபுறமும் அடி பலம்தான். இருசனுக்கு தோல் தொங்கி போயிற்று. வெளிக்காயமில்லை, ரத்தமில்லை, ஆனால் நிச்சயம் எலும்பு முறிந்திருக்கும். போங்கடா, யாராவது ஒருத்தன் உடனே போய் அண்ணங்கிட்ட சொல்லுங்கள், இப்போவாவது அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிடட்டும். நம்மையும் அடித்து போட்டுட்டு சரக்கையும் அழிச்சு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. வீங்கிய தாடியும் கிழிந்த சட்டையுமாக ஓடியவன் ராஜப்பனிடம் விஷயத்தை சொன்னான். நல்லா தெரியுமா, அது கணேசன் ஆட்கள் தானா? ஆமாம். இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பயே அவங்க நம்ம ஆளுங்களை அடிக்கணும்? அமுதா வந்தாள். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுங்க அடித்தடிக்கு வந்திருப்பானுங்க. நீங்கள் என்னடானா இன்னும் அவங்க ஏன் நடச்சானுங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறீங்க? ஊரில் இப்போ உங்களுக்கு வசதி கூடியிருக்கலாம், ஆனால் பழைய செல்வாக்கு இல்லை. உங்ககிட்ட யாருக்கும் பயம் இல்லை. ராஜப்பன் எழுந்தான். மரநாற்காலியை எடுத்து போட்டு பரணை குடைந்தான். வருஷ கணக்கில் உபயோகப்படாமல் இருந்த பெல்ட் செயின் கத்தி எடுத்து கொண்டான். நேரே கணேசனின் வீட்டுக்கு போய் நின்றான். யாரா வீட்டில்? எட்டி பார்த்த கணேசனின் மனைவி கலவரமடைந்து உள்ளே ஓடினாள். பிறகு கணேசன் வந்தான். வாங்கண்ணே, உட்காருங்க. உட்கார்றதா? உன் வீட்லையா? உட்கார்ந்தா என்ன, நமக்குள்ள நேரடி விரோதம் எதுவும் இல்லையே. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே. கொஞ்ச நேரம் முன்னாடி உன் ஆட்கள் எங்கள் இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, உனக்கு தெரியாது? நேற்று ராத்திரி இருசன் முருகனை வம்பு கிழித்து அடிச்சிருக்கார். அதுக்கு எங்கள் ஆளுங்க இன்னைக்கு இருசனை தேடி போயிருக்காங்க. அவர் அதை கோஷ்டி சண்டையாக மாத்திட்டார். சண்டையை ஆரம்பித்தவரும் அவர் தான், பெருசாக்கினவரும் அவர் தான். இப்பவும் சொல்கிறேன், நமக்குள்ள எந்த விரோதமும் இல்லைன்னே. ராஜப்பனுக்கு அவன் சொன்னதெல்லாம் நியாயமென பட்டது. ஆனால் இருசனும் அமுதாவும் சொல்வது போல் இனி இது செல்வாக்கு பிரச்சனை. வீதியில் இறங்கிவிட்டு வெறுமனை திரும்பக்கூடாது. ஊரே அச்சமில்லாமல் போகும். வீடும் வெளியும் மதிக்காது. எப்போ என் ஆளுங்களை உன் ஆளுங்க அடித்தாங்களோ, எப்போ என் சரக்கையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாங்களோ, அப்போவே நமக்குள்ள விரோதம் ஆரம்பமாயிடுச்சு. இவ்வளவு நாள் நான் உன்னை வளர விட்டதே தப்பு. ஏதோ பிழைச்சிட்டு போகிறான் சின்ன பையன்னு நினச்சேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. இனிமே இந்த ஊரில் ஒரே ஒரு கோஷ்டி தான் இருக்கணும், அது என்னோட கோஷ்டியாக தான் இருக்கணும். பெல்ட்டை உருவினான்.
கணேசனும் குரட்டில் காய்ந்து கொண்டிருந்த விறகு கட்டைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டான். ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்தார்கள். தெருச்சண்டையில் இறங்கி நெடுநாள் ஆகிவிட்டது என்றாலும் ராஜப்பனின் வேகத்து கணேசனால் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. இரத்த காயங்களுடன் சோர்ந்து விழுந்தான். வீட்டிலிருந்த பெண்களெல்லாம் வெளியே வந்து கத்தினார்கள், கதறினார்கள், ராஜப்பனை சபித்தார்கள், மண்ணை வாரி தூற்றினார்கள். ராஜப்பன் பெல்ட்டை தோளில் போட்டுக்கொண்டு திரும்பி நடந்தான். வீடு திரும்பியதும் அமுதா சந்தோஷப்பட்டாள். என்ன ஆச்சு? அவனை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே பாருங்க, எவனும் உங்ககிட்ட வம்பு வளர்க்க மாட்டான். பழையபடி நீங்க தான் ராஜா. ராஜப்பன் பெருமூச்சு விட்டான். இத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டதா என்று தோளை அணைத்து கொண்டு கேட்டாள். ஒன்று ரெண்டு பட்டது, காயமில்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் அட்டகாசமான சமையல். என்ன சாப்பிட்டு கண்டுபிடிங்களே? மாமிச துண்டை கடித்தவுடன் சொன்னான். உள்ளான் கரெக்ட். ருசித்து சாப்பிட்டான். அதுதான் அவள் கையால் அவன் சாப்பிட்ட கடைசி சாப்பாடு. சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்த அரை மணி நேரத்தில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அப்போ இருசனும் உங்கள் மனைவியும் நிதானத்தோட சிந்திச்சிருந்தா உங்கள் வாழ்க்கை போக்கே மாறியிருக்கும் இல்லையா என்று கேட்டான் கணபதிராமன். ஆமாம், அப்புறம் என்ன ஆச்சு? அந்த கேஸில் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். கணேசனும் தொழிலை விட்டுட்டு ஊரை விட்டே போயிட்டான். இருசன் அவன் விருப்பப்படியே தொழிலை தொடர்ந்தான். என் இடத்துல அவன், நான் ஜெயிலில். அமுதா ஆரம்பத்தில் என்னை வந்து பார்த்தான், அப்புறம் வர்றதில்லை. ரிலீஸ் ஆகி வெளியே போனபோது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அடி விழுந்தது. ஊருக்கு போனதும் எல்லாரும் என்னை புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்னை பயத்தோடு பார்க்குற ஜனங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? வீட்டுக்கு போனேன், பூட்டி இருந்தது. பக்கத்தில் கேட்டேன், ஒரு இலக்கார சிரிப்போட உங்கள் சாரா எங்காச்சிற இடத்துல இருப்பான்னாங்க. ஒன்றும் புரியலை. போய் பார்த்தேன், அங்கே அவள் எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா, இருசனோட தோளில் தட்டி பேசிட்டு இருந்தா. அப்போ தான் எனக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சுது. இருசன் தொழிலில் மட்டுமில்லை, எல்லாத்துலேயும் என்னோட இடத்த பிடிச்சிக்கிட்டான்னு. அப்போது அவங்க உங்களை தொடர்ந்து தூண்டி அடித்தடியில் இறங்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பினதில் ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன். அவங்க என் கையை வச்சு என் கண்ணையும் எதிரியோட கண்ணையும் ஒரே நேரத்தில் குத்திட்டாங்க. எனக்கு இருசனை விட அவன் மேலே தான் அதிக ஆத்திரம் வந்தது. ஊரெல்லாம் என்னை புழுவாக பார்க்க இவதானே காரணம்னு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. கத்தியை எடுத்துட்டு வந்து அவளை வெட்டினேன். அவன் குறுக்கே வந்து தடுத்தான். வெட்டு அவனுக்கும் விடிந்தது. திரும்பவும் நான் முயற்சிக்கிறதுக்குள்ளே இருசனுக்கு விசுவாசமாயிட்ட என்னுடைய பழைய ஆட்கள் என்னை கட்டுப்படுத்தி போலீஸில் ஒப்படைச்சாங்க. திரும்பவும் நான் ஜெயிலுக்கே வந்துட்டேன். நீங்கள் அமைதியாக வாழ முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தபோது அவங்க உங்களை வீழ்த்திட்டாங்க இல்லையா? ஆமாம், இருசன் வெறும் வேலைக்காரன். சந்தர்ப்பம் கிடைச்சப்போ முதலாளி ஆயிட்டான். ஆனால் அமுதா, அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்கலை. ஒரு குழந்தை பிறக்கலைன்ற குறையை தவிர எங்களுக்கு வேறு எந்த குறையுமே இருந்ததில்லை. ஆனால் அந்த குறை கூட யார் பொறுப்புன்றது இன்னும் தெரியாது. இன்னும் எனக்கு அவன் மேலே தான் ஆத்திரம். ரிலீஸ் ஆகி வெளியே போனதும் அவளை சுத்தமாக தீர்த்துடுவேன். அவள் தப்பிக்கவே முடியாது. கணபதி அவன் தோளை தட்டி அவனை அமர்த்தினான். ஆமாம் கணபதி, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? நானும் சூழ்நிலை வலையில் சிக்கினவன் தான். ஆஃபீஸ் பணம் 3 லட்சத்தை திருட்டு கொடுத்துட்டு சுமத்தப்பட்ட பழியோடு ஜெயிலுக்கு வந்தவன். வெளியே போனதும் எச்சரிக்கையாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க கணபதி. வெளியே போனதும் உங்களை மாதிரி எனக்கும் ஒரு வேலை இருக்குது. என்ன அது? பணத்தை என்கிட்ட இருந்து தட்டிட்டு போனவனும் தண்டனை அனுபவிக்கிறான். ஆனால் அதுக்கு ஏற்பாடு பண்ணி என்னை உள்ளே தள்ளினவன் பத்திரமா வெளியே இருக்கான். அவனை நான் ஒழிச்சாகணும். அப்படித்தான் நானும் ஒரு கொலை பண்ண போகிறேன். கணபதி, உனக்கு வாழ வேண்டிய வயசுப்பா. ஆமாம், அதனால தான் நான் அவனை தீர்த்த பிறகும் சட்டத்தின் பிடியில் சிக்கக்கூடாதுன்னு தீர்மானமாக முடிவு பண்ணியிருக்கேன். முடியுமா? முயற்சி செய்வோம். முயற்சி செய்வோம், உங்களையும் சேர்த்து தான். ராஜப்பன் விழிகள் விரிய கணபதியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் டவுனுக்கு வெளியே நிறைய ஏக்கர்களை வளைத்து போட்டு தன்னுடைய உற்பத்தி பிரிவை வைத்திருந்தது என்றாலும் வேறு வசதிகளை கருதி டவுனில் நிர்வாக பிரிவை கொண்டிருந்தது. கணபதிராமன் நிர்வாக பிரிவில் இருந்தான். அலுவலக ஹால் 40x20, அதன் முடிவில் மேனேஜரின் குளிரூட்டப்பட்ட சேம்பர். சேம்பரை ஒட்டி கணபதியின் சீட், பக்கத்தில் மல்லிகாவின் இருக்கை. அவள் டைபிஸ்ட், அடுத்தடுத்து ஹெட்கிளார்க், மற்றவர்கள். மல்லிகாவின் வேலைகள் எல்லாம் மேனேஜரோடும் விற்பனை பிரிவோடும் தொடர்பு கொண்டவை. ஆனால் கணபதி தான் அவளுடன் அதிக நேரம் பேசி கொண்டிருப்பான். கணபதி இந்த நிறுவனத்தின் கேஷியர். சற்று இறுக்கமான வேலைதான். வரவும் செலவுமாக கரன்சியை ஓயாமல் எண்ண வைக்கும் வேலை. கவனம் பணத்தில் இருந்தாலும் கணபதி பேசாமல் இருக்க மாட்டான்.
பேசுவதில் உண்டாகும் சுவாரஸ்யம் வேலை பழுவை குறைத்து எப்பொழுதும் உற்சாகமாக வைத்திருக்கும் என்பது அவன் அனுபவம். லஞ்ச் டைம் இப்போ என்றாள் மல்லிகா. தெரியுமே, என்னதான் பணத்தில் புரண்டாலும் பணத்தையே சாப்பிட்டுட்டு வாழ முடியாது. அதுவும் தெரியும். அப்போ எழுந்து வாங்க, ஜஸ்ட் அ மினிட். கேஷ் செஸ்டை பூட்டி சாவியை பாக்கெட்டில் திணித்து கொண்டான். கேஷ் புக்கில் பிளாப் வைத்து மூடி வைத்தான். மேஜையின் மீது சிதறி கிடந்த ஃபைல்களை ஒழுங்குபடுத்தினான். போகலாம். அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டியோட வேலை செய்கிறீங்க. தேங்க்யூ. நான் உங்களை பாராட்டலை, எரிச்சல்ல சொல்கிறேன். அப்படியா மல்லி, சின்சியாரிட்டி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தப்பில்லை, குறையத்தான் கூடாது. உபதேசம் கேட்க நான் உங்களை கூப்பிடல, நீ தான் ஆரம்பித்த. ஓகே, நானே நிறுத்திடுறேன். டிஃபன் ரூமில் உட்கார்ந்து கேரியர்களை பிரித்தார்கள். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ரசம், ஆம்லெட், கோஸ் பொரியல். கோஸ் பொரியல் எனக்கு. நான் எதை தொட்டுக்க? என்ன தொட்டுக்கோங்களே. ஓகே டன். சு, யாராவது பார்க்க போகிறாங்க. இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறாங்களா? இருந்தாலும் ஊர்வாய்க்கு பயந்து தானே ஆகணும். பேசிக்கொண்டே இருந்ததில் அவனுடைய டிஃபன் தட்டு கீழே விழ அதை எடுக்க அவள் குனிய இவனும் குனிய தலைகள் முட்டி கொண்டன. சிரித்தான். மல்லிகாவின் சிரிப்பு அசாதாரணமானது. ஆமாம், மச்சான் பரீட்சை எப்படி எழுதியிருக்கான்? மச்சானா, உன் தம்பியை பற்றி தான் கேட்டேன். அடின்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, மச்சானை விசாரிக்கிறீங்களா? எப்படி எழுதியிருக்கானாம்? நல்லா எழுதியிருக்கானாம். உங்கள் அம்மா உடம்பு பரவாயில்லையா? சுமார். ஹெட் கிளார்க் வந்தார். என்னம்மா மல்லிகா, இன்னும் லஞ்ச் முடியலையா? இன்றைக்கே டெஸ்பாச் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் வண்டி வண்டியாக இருக்குது. நீ எப்போ டைப் பண்ணி செக் பண்ணி அனுப்புறது? கொஞ்சம் சீக்கிரம் சீட்டுக்கு வர பாருமா. போய்விட்டார். இப்படி ஒரு வில்லன் இந்த வயசில் என்ன கிண்டல் பார்த்தியா? கிண்டலோட போகாது, வேற மேனேஜர்கிட்ட வத்தி வைக்கும். வைக்கட்டும். இல்லை, ஏற்கனவே நம்ம பற்றி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. 10% தெரியட்டும். வாட்ஸ் தேர்? நேற்று கூட மேனேஜர் கேட்டார், நீ கணபதியோட ரொம்ப நெருங்கி பழகிறியாமே, உங்களுக்குள்ளே என்னன்னு. அதுதான்டா காதல்னு சொல்லு. எப்படி? சரி, கொஞ்சம் மரியாதையா? அதுதான் சார் காதல்னு சொல்லு. இல்லை, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. வாட் நான் சென்ஸ், ஏன் எதுக்காக பயப்படுற? இது நல்ல பர்சனல் அஃபேர், நோபடி கேன் க்வெஷ்சன் இட். மேனேஜர் என்ன காதலிச்சுக்காக நமக்கு மெமோ கொடுப்பாரா என்ன? லஞ்சை முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தார்கள். ஹெட்கிளார்க் அவர்களை பார்த்துவிட்டு சுவர் கடிகாரத்தையும் பார்த்தார். மாலை. கேஷ் புக்கை சரிபார்த்து முடித்தான் கணபதிராமன். புறப்பட எத்தனித்த போது வழக்கத்துக்கு மாறாக மல்லிகா இருக்கையில் ஒட்டியிருந்தாள். ஏய் மல்லி, இது ஆஃபீஸ், உங்கள் வீட்டில் பொண்டாட்டியை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடாதீங்க. என் பொண்டாட்டியை தான் கூப்பிட்றேன். ஆஃபீஸ் நேரமும் முடிஞ்சிட்டுது, கிளம்பலையா? இன்னைக்கு ஓட்டி. ஸ்டாஃபில் வெயிட் பண்ணட்டுமா? வேணாம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னைக்கு என்ன விசேஷம் ஓட்டி போட்டிருக்காங்க? தெரியலையே. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? நான் வெயிட் பண்ணுறேன் மல்லி. ஆமாம், எவ்வளோ நேரமே தெரியாமல் எப்படி காத்துட்ருப்பீங்க? காலமெல்லாம் காத்திருப்பேன். நல்ல டைட்டில், யாராவது கதை காதல் கதை எழுதலாம். ஹெட் கிளார்க் மூக்கை நீட்டினார். என்ன கணபதி, உனக்குமா ஓட்டி போட்டிருக்கு? இல்லை சார், உங்களை மாதிரி எனக்கும் பொழுது போகலை, அதான் ஊர்கதை பேசிகிட்ருக்கேன். நான் ஏதோ கிளம்பிட்டேன்ப்பா. நானும் தான் சார். வாங்க போகலாம். புறப்பட்டார்கள். மல்லிகா சிரிப்பை அடக்கி கொண்டாள். ஹெட்கிளார்க்கின் நீள மூக்கில் இத்தனை அழகாக பஞ்ச் செய்வது கணபதியால் தான் முடியும். மற்ற எவரும் மஞ்சுவார்கள். மேனேஜர் அறையிலிருந்து பஸ்ஸர் ஒலித்தது. சேம்பருக்குள் பிரவேசித்தாள். வா மல்லிகா என்றார் ஜெகதீசன். ஜெகதீசன் சற்று பெரியதான ரிவால்விங் சேரை அடைக்க போதுமான மகா தோற்றம் கொண்டிருந்தார். வயிறு பிரத்யேகமாக வளர்ந்திருந்தது. சற்று அளவு குறைவாக வந்த கழுத்து, நீல முகத்தில் கன்னங்கள் விசேஷமாக உப்பியிருந்தன. புஷ்டி மீசை, கண்ணாடியின் ஃப்ரேமிலும் தலையில் பூசியிருந்த டையிலும் இளமைக்கு முயன்றிருந்தார். ஓட்டின்னு சொன்னீங்களாம்? ஆமாம். உட்கார். எதிரே அமர்ந்தாள். இந்த ப்ளூ சாரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு நீலம் ரொம்ப பிடிக்குமா? நேவி ப்ளூ, லைட் ப்ளூ, பட்டு புடவைன்னு உன்னுடைய புடவைகளில் பாதிக்கு மேலே நீலம்தான் இல்லை சார். சொல்லு, பேசு மல்லி. அவளுக்கு அருவறுப்பாக இருந்தது. அவள் குடும்பத்தினரை தவிர அவளை மல்லி என்று அழைத்து பேசும் உரிமையை அவள் கணபதிக்கு மட்டுமே வழங்கியிருந்தாள். சாரி சார், லெட்டர் டிக்டேட் பண்ணுறீங்களா? அதைத்தான் நாள் முழுக்க செய்கிறோமே, எனக்கு அலுத்து போச்சு. ஃபார் அ சேஞ்ச் நாம் அன்அஃபிஷியலாக பேசுவோம். என்ன சொல்கிற? சாரி சார், உங்களோட பேச எனக்கு எதுவும் விஷயம் இல்லை. ஐ சி, கணபதியோட பேச மட்டும் நிறைய விஷயம் இருக்கா? நிமிர்ந்தாள். நீங்கள் வரம்பு மீறி பேசுகிறீங்க. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய சொந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. பேசினா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காகத்தான் எனக்கு ஓட்டி போட்டிங்கன்னா இப்போவே சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஜெகதீசனின் முகத்தில் கருமை இரட்டிப்பானது.
நோனோ, நான் கேஷுவலாக ஜோவியலாக பேசுகிறேன், நீ தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், ஆஃபீஸில் வேலைக்கா பஞ்சம், டேக் டவுன். டிக்டேட் செய்ய துவங்கினான். அரை மனதுடன் அவளும் எழுத துவங்கினாள். என்றாலும் மனது அலைந்தது. மறுநாள் கணபதியிடம் நடந்தவற்றை விவரமாக சொன்னாள். இதை விடக்கூடாது, எமோஷனலாக எதுவும் பண்ணாதீங்க. பின்ன ரப்சர் ஆன எனக்கு தானே அசிங்கம், கேட்காமல் விடக்கூடாது. நீங்கள் கேட்கணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் கூச்சல் இல்லாமல் நாசுக்கா நாலு பேருக்கு விஷயம் தெரியாமல் கேளுங்க. மல்லிகாவின் யோசனைப்படியே கணபதி ஜெகதீசனை சேம்பரில் தனியாக சந்தித்தான். வா கணபதி, உட்காரு, ஏதாவது விசேஷமா? உட்கார்ந்தான். நேற்று மல்லிகாவுக்கு ஓட்டி போட்டிங்களே? ஆமாம். ஓட்டியின் போது நீங்கள் அன்அஃபிஷியலாக பேசினதா கேள்விப்பட்டேன். ஆமாம். நீங்கள் பொறுப்பான பதவியில் இருக்கீங்க சார், இப்படி நடக்கிறது சரியில்லையே. கணபதி, இதெல்லாம் மனுஷ இயல்பு. மண்ணாசை, பொண்ணாசை, பெண்ணாசை கேள்விப்பட்டது இல்லையா? சீக்கிரமே அவளும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இஸ் இட்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பழகிறீங்கன்னு நான் நினச்சேன். பட் இவ்வளோ சின்சியராக கல்யாணம் வரைக்கும் போக போகிற காதலர்கள்னு எனக்கு தெரியாது. தென் ஐ ஹாவ் டன் அ கிரேட் மிஸ்டேக். நான் மல்லிகா கிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கணபதி யோசித்தான். படம் எடுக்கும் பாம்பு பின்வாங்குகிறது என்றால் குத்துவதற்காகவும் இருக்கலாம். நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட் கணபதி. மல்லிகாவிடம் விஷயத்தை சொன்னபோது அவள் மேலும் கோபப்பட்டாள். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் என்னை இவ்வளோ சீப்பாக இட போட்டிருக்கான், இதை சும்மா விடக்கூடாது. இப்போ நீ பதட்டப்படாமல் இயல்பாக நடந்துக்கணும். இம்பாசிபிள். சின்சியரான காதல்னா இப்போதான் தெரியும்னா என்ன அர்த்தம்? லீவ் இட். ஆண் பெண் உறவுகள் மரபுகளை தள்ளி நடக்கிற காலம் இது. ஜெகதீசன் உண்மையிலே உணர்ந்து சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அப்படின்னா? என்னால் அவனை முழுசாக நம்ப முடியல. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சிட்ருக்கேன். அத்தியாயம் 4. அன்று சம்பள தினம். டிரைவர் வந்து அழைத்தான். சார், பேங்க்குக்கு போகணுமா? மேனேஜர் உங்களை வர சொன்னார். அவனும் புறப்பட்டான். ஜெகதீசன் அறைக்கு வந்தான். அவர் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். உட்கார சைகை செய்தார். உட்கார்ந்தான். டிரைவர் சற்று தள்ளி நின்றான். பேச்சு முடிந்து அவர் ரிசீவரை வைத்துவிட்டு புறப்படலாமா என்ற போது ஃபோன் சினுங்கியது. எடுத்து எஸ் என்றவரின் முகம் மெல்ல இருக தொடங்கியது. ஆமாம், ஜே அனிதா என் டாட்டர் தான். ஆர் யூ குவைட் ஷியர்? வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா? என் ஒய்ஃப் பொறுப்பிட்டாளா? ரிசீவரை வைத்துவிட்டு கைகளை பின்னிக்கொண்டார். தலையில் தேய்த்து கொண்டார். எனி ப்ராப்ளம் சார்? எஸ், என் டாட்டரோட ஸ்கூல் பிரின்சிபல் பேசுகிறாங்க. என் மக விபத்தில் சிக்கியிருக்காளாம். உச்சோ, நீங்கள் புறப்படுங்க சார். எப்படி? ட்ராயரில் இருக்குது. இன்னைக்கு சம்பள நாள் வேறு. எவ்வளோ பெரிய அமௌண்ட் கையில் இருக்குது. நீங்கள் மட்டும் தனியாக பேங்க்குக்கு போய் கொண்டு வர முடியுமா? வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் போய் என் டாட்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். மத்தியானம் ட்ரா பண்ணி அப்புறம் டிஸ்பர்ஸ் பண்ணிடலாம். ஃபேக்டரியில் விஷயத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் சிரமம் சார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மனநிலையில் நீங்கள் உடனே கிளம்பி வர முடியாது. இங்கே நேரமாக ஆக ஒர்க்கர்ஸ் மத்தியில் பிரச்சனை ஆகிடும். உங்கள் பிரச்சனையை அவங்க உணர மாட்டாங்க. தென் வாட் டு டூ? சார், ஒரு சஜஷன். என்ன? நீங்கள் செக்கை எனக்கு என்டர்ஸ் பண்ணிவிடுங்க, நான் ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மட்டுமா? கம்பெனி கார் இருக்குது, டிரைவர் வர்றார். இது ஒன்றும் புதுசு இல்லையே. உண்மைதான், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இதுவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் சார், யோசிக்காதீங்க. ஓகே. அவர் செக்கை அவன் பெயருக்கு என்டர் செய்தார். புறப்பட்டார். டிரைவருடன் கணபதி பேங்க்குக்கு வந்தான். ஏழு மலை டிரைவர் காரிலேயே இருக்க கணபதி மட்டும் உள்ளே வந்தான். செக்கை கொடுத்துவிட்டு காத்திருந்தான். ஜெகதீசன் பெண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும்? பலத்த அடியா? உயிர் அபாயமா? சிகரெட் பிடிக்க வெளியே போகலாமா என்று யோசித்தான். காலி பிரீஃப் கேஸ் தான் கையில் என்றாலும் பணத்தை கொண்டு போய் ஃபேக்டரியில் சேர்க்கிற வரை சற்று கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். காத்திருந்தான். பேங்க் உள்ளே பணத்தாலும் வெளியே மனிதர்களாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அவன் முறை வந்ததும் கவுண்டருக்கு போனான். கட்டுக்களை எண்ணி பிரீஃபில் அடுக்கி கொண்டான். திரும்பினான். வாசலை கடந்தான். கார் தனித்து நின்றது. ஏழுமலையை காணோம். அப்போது பச்சக்கென்று எங்கிருந்தோ ஒரு சகதி வந்து அவன் மேல் அடிக்க அதிர்ந்து போய் சுற்றுமுற்றும் பார்த்தான். அடடே, சட்டை இப்படி நாசமாயிடுச்சே. வாங்க சார் என்று பக்கத்திலிருந்தவர் பரிவாக சொன்னவர் அருகாமையிலிருந்த அடிப்பம்பை சுட்டி காட்டினார். அவர் தண்ணீர் அடிக்க அவன் சட்டையை கழுவி துடைத்தான். முற்றிலுமாய் துடைத்துவிட்டு நிமிர்ந்த போது அவரையும் காணோம். கீழே வைத்திருந்த பிரீஃபையும் காணோம். மை காட், 3.5 லட்சம்! கண்ணு கட்டியவரை மனித கூட்டம். இதில் யார் அவன்? சூழ்நிலை, கௌரவம் எல்லாம் மறந்து திருடன், திருடன் என்று கத்தினான். அருகிலிருந்தவர்கள் பரபரப்படைந்து விசாரித்தார்கள். அவர்கள் முற்றிலுமாய் விஷயம் அறிந்து கொண்டு தேடத் துவங்கினார்கள். ஏழுமலை எங்கிருந்தோ ஓடி வந்து விசாரித்தான். ஆளாளுக்கு ஏதேதோ யோசனை சொன்னார்கள்.
அவன் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று யோசனை சொன்னார்கள். சொச்சோ என்றார்கள். ஏழுமலை சார், 1000-2000 கூட பரவாயில்லை, லட்சக்கணக்கில் எப்படி சார் உங்களால் புரட்டக்கூட முடியாதே என்றான். பயம் மனதில் பெரிதாகி போய் அச்சுறுத்தியது. யாரோ போலீஸுக்கு சொல்ல அதற்குள் ஆச்சரியப்படும் விதமாய் போலீஸே வந்து நின்றது. அவர்களுடன் ஜெகதீசனும் இருந்தார். என்ன ஆச்சு மிஸ்டர்? ட்ரா பண்ணிட்டு வந்த பணத்தை பெட்டியோடு அடிச்சுட்டு போயிட்டான் சார். யாரு? தெரியாது. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் பணத்தை விட்டுட்டு ஏதோ குழந்தை மாதிரி பதில் சொல்கிறீங்க. ஜெகதீசன் குறுக்கிட்டு, சார் நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு என்றார். அவசரப்படாதீங்க, உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் அப்படியே ஏற்றுக்க முடியாது. விசாரணை பண்ணித்தான் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த ஆளை ஜீப்பில் ஏற்றுங்க. டிரைவர் எங்கே? ஏழுமலை வந்து நின்றான். நீயும் ஸ்டேஷனுக்கு வரணும் மிஸ்டர் ஜெகதீசன், நீங்களும் வாங்க. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரின் பேச்சும் தன்மையும் விரைப்பாக இருந்தது. கணபதி, நாங்கள் போலீஸ், நீ சொல்கிற அம்புலி மாமா கதையெல்லாம் எங்களால் நம்ப முடியாது. முழுசாக 3.5 லட்சம், அவ்வளோ பெரிய தொகையை ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். நான் தெருவில் நின்று திருடன் திருடன்னு கத்தினேன்னு சொன்னால் நம்புறது யாரு? கமான், உண்மையை சொல்லு மேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் நான் நடந்ததை தானே சொல்ல முடியும். இன்ஸ்பெக்டர் ஏழுமலையின் பக்கம் திரும்பினார். நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? பேங்க்குக்கு வெளியே 1/2 மணி நேரம் காத்திருந்தேன். உள்ளே போனவர் வரல, பேக்கெட்டில் சிகரெட் இல்லை. வாங்கிட்டு வர எதிர்த்தாப்பில் இருந்த பங்கு கடைக்கு போனேன். அந்த நேரத்தில் தான் சார் திருடம் திருடன்னு கத்தினார். ஓடி வந்து பார்த்தேன், யார் திருடிட்டு போனானே தெரியலை. என்னையா சுத்த பொறுப்பில்லாத ஆளுங்களாக இருக்கீங்க. அந்த ஆள் எவனோ திருடிட்டு போயிட்டான்றான். நீ சிகரெட் வாங்க போனேன்னு சொல்கிறேன். என்ன மிஸ்டர் ஜெகதீசன், உங்கள் ஆஃபீஸில் சட்டங்கள் எப்படி? இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை ட்ரா பண்ணும்போது ஒரே ஒரு ஊழியரையை அனுப்புவீங்க? இல்லை சார், வழக்கமாக நான் தான் எஸ்கார்ட் பண்ணுவேன். இன்றைக்கும் நான் புறப்படுறதா தான் இருந்தது. திடீர்னு என் டாட்டர் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டான்னு ஃபோன் வந்தது. என் டாட்டரை போய் பார்த்தாகணும். கணபதி தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களால் வர முடியாது, செக்கை என் பெயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னார். அப்படியும் நான் உடனே முடிவுக்கு வந்துடலை. ரொம்பவும் யோசித்தேன். அவர் என்னை கம்பல் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். நானும் அவரை மட்டுமே போக சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உடனே ஸ்கூலில் போய் பிரின்ஸிபாலையும் பார்த்தேன். அங்கே நாங்கள் ஃபோன் பண்ணலையே, உங்கள் டாக்டருக்கு எந்த ஆக்சிடெண்ட்டும் இல்லைன்றாங்க. ஷீ சேஃப்னாங்க. என் டாக்டரையும் வரவழைக்க சொல்லி நேராகவே பார்த்தேன். ஷி வாஸ் குவைட் ஓகே. அப்புறம் தான் எனக்கு சந்தேகம், இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டைவர்ட் பண்ணணும்? கணபதி மட்டும் தனியாக பேங்க்குக்கு போயிருக்காரேன்னு யோசித்தேன். ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அவசரமாக உங்கள் உதவியை நாடினேன். நாம் போகிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது திட்டம் போட்டு செஞ்ச திருட்டு. யார் திட்டம் போட்டிருப்பாங்க தெரியலை, ஆனால் எங்கள் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும். எல்லாம் விசாரணையில் தெரிஞ்சிடும். ஜெகதீசனும் ஏழுமலையும் புறப்பட்டார்கள். கணபதி சொல்லி முடித்ததும் ராஜப்பன் கேட்டான், அப்புறம் பணத்தை தட்டிட்டு போனவன் கிடைக்கவே இல்லையா? 1 வாரம் கழித்து தலைநகர் லாட்ஜில் உல்லாசமாக இருந்து அவனை பிடிச்சாங்க. அப்புறம் எப்படி உன்னை தண்டிச்சாங்க? பிடிப்பட்ட குற்றவாளி, வழக்கமாக அடிதடி சாராயம் இப்படி இருக்கிறவன், அவனுக்கு பழக்கமே இல்லாத இந்த திருட்டை பண்ணியிருக்கான். எப்படிடா உனக்கு இந்த யோசனை வந்தது? யார் போட்டு கொடுத்த பிளான்னு கேட்டாங்க. அவன் கச்சிதமாக தீர்மானமாக இதெல்லாம் கணபதி போட்டு கொடுத்ததுன்னு சொல்ல கேஸ் எம்எல்ஏ பாய்ஞ்சது. அப்போது அதெல்லாம் உன் திட்டமா? கணபதி வாய் விட்டு சிரித்தான். நீயும் நம்பிட்டியா? இப்படித்தான் எல்லாரும் என் மேலே அந்த பழியை சுமத்திட்டாங்க. இதெல்லாம் ஜெகதீசனோட பிளான். ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே இறங்கி திட்டம் போட்டிருக்கான். குற்றவாளி பிடிபடாமல் போயிருந்தா 2 பேரும் பணத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு வேலை மட்டும் போயிருக்கும். பிடிப்பட்டா அவன் பெயருக்கு பதிலாக என் பெயரை சொல்லணுங்கிறது அவனுடைய திட்டம். சிக்கிட்டான். திட்டப்படி என் பெயரை சொல்லி என்ன குற்றவாளி ஆக்கிட்டான். ஜெகதீசனை உருவாக்கின ஃபோன் கான்வர்சேஷன், அவன் போலீஸை முதல்ல அப்ரோச் பண்ணது, போலீஸில் அவனுக்கு இருந்த செல்வாக்கு, எல்லாம் எனக்கு எதிராக நின்னது. வேலையும் பிடுங்கிட்டு கிரிமினல் குற்றவாளியாகவும் ஆக்கிட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்கள் அப்பா கூட, ஏண்டா இப்படி உன் புத்தி போச்சுன்னு கேட்டார். மல்லிகா என்னை வந்து பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் விவரமாக எழுதி ஒரு லெட்டர் போட்டேன். சேர்ந்துருக்கும், என்னை புரிஞ்சிட்டாளா இல்லையான்னு தெரியல. பதில் கடிதம் கூட போடலை. மறக்காமல் ஜெயிலுக்கு அவள் கல்யாண பத்திரிகையை அனுப்பியிருந்தா. இதோ பார், நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டேன், நீ என்னை மறந்துடுன்னு சொல்கிற மாதிரி. பொட்டச்சிகளை இப்படித்தான் கவுத்துடுவாளுங்க என்றான் ராஜப்பன். திட்டாதீங்க, படித்தவ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. வாழ்க்கையை பற்றின கவலை, பாதுகாப்பு பயம், ஒரு சராசரி பொண்ணாக நடந்துக்கிட்டா. அந்த பொண்ணு மேலே ஆசை வச்சு அதுக்கு பறிஞ்சு போய் தானே உனக்கு இந்த கதியெல்லாம். அதை நினச்சி பார்த்துருக்க வேணாம். விட்டு தள்ளுங்க, அவன் மேலே எனக்கு வருத்தம்தான், கோபம் இல்லை.
என்னுடைய ஆத்திரமெல்லாம் அந்த ஜெகதீசன் மேலே தான். அவன் போட்ட திட்டத்துக்கு மாற்று இப்போ என்கிட்ட இருக்கு. என்னை சீரழிச்ச அவனை நானும் அழிக்க போகிறேன். எப்படி சொல்கிறேன்? எனக்கு உங்கள் ஒத்துழைப்பும் தேவைப்படுது. நீங்கள் ஒத்துழைச்சா உங்கள் திட்டமும் நிறைவேறும், என் திட்டமும் நிறைவேறும். நிஜமாவா? அது எப்படி? நீங்கள் உங்கள் மனைவி அமுதாவை நிச்சயம் கொல்ல போகிறீங்க இல்லையா? ஆமாம், நானும் ஜெகதீசனை நிச்சயம் கொல்ல போகிறேன். ஆக நாம் ரெண்டு பேருமே கொலைக்காரங்களாக ஆக போகிறது நிச்சயம். அப்படி கொலை பண்ண பிறகும் நமக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக போலீஸால் பிடிக்க முடியாதபடி நாம் அதை செய்யணும். அதுக்கான திட்டம் என்கிட்ட இருக்குது. இது மட்டுமில்லை, உங்கள் எதிர்காலத்தை செழிப்பாக ஆக்கிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ராஜப்பன் ஏராளமாக ஆச்சரியப்பட்டான். அது என்ன திட்டம்? கணபதி அதை விவரிக்க துவங்கினான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜப்பனின் மனதில் ஆச்சரியமும் பயமும் சந்தேகமும் மாறி மாறி தோன்றின. அத்தியாயம் 5. இது முடிகிற காரியமா என்று கேட்டான் ராஜப்பன். நிச்சயம் முடியும். ஆனால் நாம் ஒருத்தரையொருத்தர் முழுசாக நம்பணும். அடுத்தவங்களை காட்டி கொடுக்காம உறுதியாக இருக்கணும். அதாவது ஒருவேளை பிடிபட்டுட்டா, நான் தான் முதல்ல ரிலீஸ் ஆக போகிறவன். நான் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பேன். நான் தப்பிச்சிட்டா உங்களுக்கு கார்டு போடுவேன். பெருமாள் கோயிலில் பாம்பு நுழைஞ்சு அர்ச்சகராக மாறுமே, அதே கதை தான். இதை படிக்கும் நீங்கள் இதனை 30 பேருக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லைனா உங்களுக்கு துன்பம் நேரும்னு பேர் இல்லாமல் ஒரு லெட்டர் உங்களுக்கு வரும். ஒருவேளை நான் சிக்கிட்டா போன காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டேன்றதை நீங்கள் யார் மூலமாவது கேள்விப்படுவீங்க? எங்கேயோ இருக்கிற அமுதான்ற பெண்ணுக்கும் எனக்கும் என்ன விரோதம்? அவளை கொல்ல எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அம்னேஷியா பாதிப்பில் அங்கே போய் ஏதோ தகராறில் அவளை தாக்கியிருக்கேன். அவ்வளவு தான் கேஸை திருப்பி வெளியில் வந்துடுவேன். எனக்காக நீங்களும் நம்ம திட்டப்படி ஒத்துழைக்கணும். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும்பா. குட், நீங்களும் வெற்றிகரமாக திட்டத்தை முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை போலீஸிடம் சிக்கிட்டா? உன்ன மாதிரி நான் வேற காரணம் சொல்ல முடியாது, அதுதானே? ஆமாம், பரவாயில்லை. நீயும் உன் திட்டமும் அறிமுகமாகலைனாலும் நான் எப்படியும் ஒரு கொலை பண்ண போகிறவன் தான். போலீஸை பற்றியோ தண்டனையை பற்றியோ நான் கொஞ்சமும் கவலைப்படலை. நீங்கள் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததும் என்னை வந்து சந்திக்கக்கூடாது. பக்கத்து டவுனில் லாஜில் ரூம் எடுத்து தங்கிடுங்க. எங்கள் ஊருக்கு வந்து என்னை ஏதாவது ஒரு பொது இடத்துல பார்த்து விலாசத்தை கொடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து நாள் தேதி நடந்துக்க வேண்டிய முறையை எல்லாம் விவரமாக சொல்வேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. சந்தர்ப்பம் கிடைச்ச போதெல்லாம் கணபதி ராமன் ராஜப்பனை சந்தித்து பேசினான். நாளைக்கு விடுதலை என்ற சந்தர்ப்பத்திலும் கூட அவனுடன் பேசி தங்கள் திட்டத்தை உறுதிப்படுத்தி கொண்டான். பின் விடுதலையானான். வீடு வந்து சேர்ந்தபொழுது அப்பா சடார் என முகத்தை திருப்பி கொண்டார். இவையே இங்கே வந்தா? சத்தம் கேட்டு வந்த அம்மா ஆச்சரியப்பட்டாள், சந்தோஷப்பட்டாள். வா கணபதி, எப்போ வந்தே? ஆமாண்டி, ஆரத்தி எடுத்து திலகம் வச்சு மாலை போட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விசாரி. தியாக சுடர் இல்லை, பரம்பரையில் இல்லாத கேவலம். கௌரவமாக உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வர்றதை விட்டுட்டு கோணல் வழி குறுக்கு புத்தி, திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணா இப்படித்தான் கம்பி எண்ணணும். எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. ஊரே காரித்துப்பை பறந்த ஜென்மம், இங்கே ஏன் காலை எடுத்து வைக்கணும்? அவன் எங்கே போவான்? திரும்பவும் ஜெயிலுக்கு போக சொல்லு. கணபதி திரும்பினான். நீ உள்ளே வா கணபதி என்றாள். அவனை எதுக்கு கூப்பிடுற? அவன் என் பிள்ளை, என் ரத்தம். இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ வா கணபதி. புருஷன் பேச்சை மீறி உள்ளே கூப்பிட்ற அளவுக்கு உத்தமமான பிள்ளை. கணபதி தயக்கத்துடன் அப்பாவை கடந்து அம்மாவை நெருங்கினான். அம்மா அவன் முகத்தை தொட்டு தடவி விட்டு அழுதாள். உடம்பு எப்படிப்பா இருக்குது? நல்லா தாமா இருக்கேன். இல்லை, போன தடவை நான் வந்தப்போ ஞாபக மருதி அது இதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை. கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வெந்தய குழம்பும் சுற்றாப்பழமும் உனக்கு பிடிக்குமில்ல? உங்கள் அப்பாவோட பென்ஷனில் இப்படி எளிமையாக ஏதாவது செஞ்சு காலத்தை ஓட்டுறோம். உங்கள் அக்கா கூட சீராட வர்றதில்லை. மாப்பிள்ளை உன்னை காரணமாக காட்டி அங்கே வருமானமும் இல்லை, நேர்மையும் இல்லை. அங்கேயெல்லாம் நீ போக வேணாம்னுட்டாராம். வேதனைப்பட்டு லெட்டர் போட்டுருத்தா. சரி சரி வா, நான் ஒருத்தி சாப்பாடு கூட போடாமல் உன் மனசை நோகடிச்சிட்ருக்கேன். நெடு நாள் கழித்து சாப்பிடும் வீட்டு சமையல் நாவில் ருசிக்கத்தான் செய்தது. அலைந்த கையில் கல் நெருடியது. கண் வேற சரியாக தெரியலப்பா, அதான் சோத்துல கல். மனதிலும் கற்கள் நெருடின. அவனுடைய வேலை, நல்ல பெயர், குடும்ப கௌரவம் எல்லாம் போய்விட்டன. தரித்திரம் வேறு. எல்லாவற்றிற்கும் காரணம் ஜெகதீசன். ஜெகதீசா, உன்னுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. தட்டிலேயே கை கழுவிக்க எழுந்தான். அம்மா, பஜார் வரைக்கும் போயிட்டு வரேன்.
வந்ததும் கிளம்புறியேப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, அப்புறம் போலாம். இருக்கட்டும்மா. வாசலில் இருந்த அப்பாவே கடந்தபோது முகத்தை திருப்பி கொண்டார். இனிமேதான்ப்பா குற்றவாளியாக போகிறேன். கணபதி ஜீவாவின் கேரேஜுக்கு வந்தபொழுது வழக்கம் போலவே அங்கே வேலையை தவிர சிரிப்பும் கும்மாளமும் இருந்தன. ஜீவா கணபதியின் நண்பன். சினிமாவில் வரும் தேவலோகம் மாதிரி சிகரெட் புகை. ஜீவா பேச்சிலிருந்து விடுபட்டு அவனை பார்த்தவர்கள் சிரிக்கவில்லை, ஹலோ சொல்லவில்லை, மாறாக முகம் சுண்டினார்கள். சிறை பறவைக்கான வரவேற்பு. ஜீவா மட்டும் எழுந்து வந்து, எப்படா வந்தே என்று கேட்டான். நேத்து ரிலீஸ், இன்னைக்கு வந்தேன். வா உட்காரு. மற்றவர்களின் மௌனம் நேரடினாலும் ஜீவா மட்டுமாவது வரவேற்றானே என்று திருப்திப்படுத்தி கொண்டான். மூர்த்தி இன்னொரு டீ சொல்லு. டீ வந்தது, குடித்தான். சிகரெட் வந்தது, பிடித்தான். நண்பர்களில் பாதி பேர் ஜீவாவிடம் விடை பெற்று கொண்டனர். ஓரிருவர் இவனிடம் சம்பிரதாயமாக சொல்லிவிட்டு போனார்கள். அப்புறம் சொல்லு கணபதி. என்ன சொல்ல? எதிர்காலத்தை பற்றி என்ன தீர்மானம் பண்ணேன்? இங்கே இனிமே பிழைக்க முடியாது. மெட்ராஸ் போய் பார்க்குறியா? இல்லை, நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். உன் மனசுக்கு கஷ்டமாக இருக்குமேனு நினச்சி சொன்னேன். இடம் மாறினா மனசு பழசை நினைக்காது. ஜீவா நான் தப்பு பண்ணலை. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கவலைப்படுறதில்லை. இப்போ என்னுடைய பிரச்சனை ஒரு வேலை. ஜீவா என்னை உன் கேரேஜில் சேர்த்துக்கிறியா? இந்த வேலையெல்லாம் உனக்கு தெரியாதே. கற்றுக்கிறேன். 10 வயசு மூர்த்திக்கு கொடுக்குற அதே கூலியை எனக்கு கொடு. இருந்தாலும் நான் எப்படி உன்னை வேலை வாங்க முடியும்? ஜீவா நீயும் என்னை நம்பலை. என்னை வச்சு வேலை வாங்கினா பிரச்சனை வரும்னு பயப்படுறியா? அப்படிலாம் இல்லை. வேறு எதுக்கும் நீ தயங்க வேண்டாம். சரி, எப்போ வர்ற? நாளையிலேருந்து. ஓகே, வா, யூஆர் வெல்கம். திரும்பி நடந்தபோது கணபதி சற்று நிம்மதியாக உணர்ந்தான். ஜீவாவிடம் வேலை செய்வதில் 2 சௌகரியங்கள். 1, பாக்கெட் மணி பிரச்சனை இல்லை, டீ சிகரெட் செலவுகளை சமாளிக்கலாம். 2, ஜீவாவிடம் இருப்பதால் வண்டிகளை ட்ரையல் பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. யாருடைய பைக்கையாவது உபயோகப்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படும் பொழுது. வீட்டுக்கு திரும்பிய பொழுது அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அவனை பார்த்ததும் அப்பா, ராஜா நகர சோதனை முடிச்சுட்டு வர்றாரு, விருந்து பரிமாறு. வெளியெல்லாம் பிரமாதமான வரவேற்பு கிடைச்சிருக்குமே. இத்தனை நாள் என்னை பார்த்து காரி துப்பினவனெல்லாம் இன்னைக்கு நேருக்கு நேராக கேட்டிருப்பானே. அப்பா என்று ஆவேசமாக திரும்பியவன் துண்டை புதைத்து கொண்டு அவர் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்து அப்படியே திகைத்து போய் நின்றான். 6. ஜீவாவின் கேரேஜில் கணபதிக்கு உற்சாகமும் வருத்தமும் மாறி மாறி தோன்றின. தெரிந்த மனிதர்கள் அவனை பார்க்க நேர்ந்த போது விலக முனைந்தனர். ஒரு சிலர் விசாரித்துவிட்டு நகர்ந்தனர். அவன் எல்லாவற்றையும் பொறுமையாக ஜீரணிக்க கற்றுக்கொண்டான். என்றாலும் ஒவ்வொரு முறை அலட்சியப்படுத்தப்படும் போதும் அவனுக்கு ஜெகதீசனின் மீதான ஆத்திரம் அதிகரித்தது. அதை உள்ளேயே விழுங்கி தக்க வைத்து கொண்டான். வேலை முடித்து வீடு திரும்புகிற வழியில் அன்று கம்பெனி டிரைவர் 7 மலையை சந்திக்க நேர்ந்தது. எண்ணெய் பிசுக்கும் கரியுமான காக்கி உடையில் அவனை பார்த்தபோது 7 மலை சலனப்பட்டான். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே சார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சம் உடம்பை வருத்தி உழைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி சந்தோஷமாக இருக்கேன். எப்படி இருந்தவர் சார் நீங்கள் இப்போ இப்படி? எல்லாம் நேரம் 7 மலை. இல்லை சார், போலீஸ் தான் சார் காரணம். திருட்டு பையன் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு உங்களையும் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களே சார். நம்ம மேனேஜராவது உங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கலாம். அவர் மேலே தப்பில்லைப்பா. போலீஸ் மாதிரி அவரும் என்ன குற்றவாளின்னு நினச்சிட்டார். அந்த அனாமதைய ஃபோன் அவருக்கு உதவணும்னு நான் அவரை அனுப்பிட்டு தனியாக புறப்பட்டது எல்லாமே எனக்கு எதிராக திரும்பிடுது. லீவ் இட், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் சந்தேகப்படுவாங்க. அவர் மேலே தப்பில்லை 7 மலை. 7 மலை ஆச்சரியத்துடன் விடைபெற்று கொண்டான். 15 நாள். என்னன்னு தெரியல ஜீவா, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது. நான் சொல்லலை, இதெல்லாம் கஷ்டமான வேலை, உனக்கு தாங்காது கணபதி. சாச்சா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். இனிமே இதுதான் வேலை, முடியாதுன்றதோ பின்வாங்கிறதோ கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் லீவ் தர முடியுமா? தாராளமாக எடுத்துக்க. மறுநாள் அவன் பொன் வயலுக்கு வந்தான். அது ராஜப்பனின் கிராமம். யாருக்கும் சந்தேகம் வராமல் அமுதாவை பற்றி விசாரிக்க வேண்டும். யாருக்கும் நினைவிருக்கும்படி தன் அடையாளங்களை விட்டுவிட்டு போய்விடக்கூடாது. எப்படி எங்கே விசாரிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு அந்த நாள் பொருத்தமாகவே அமைந்தது. சுற்றுப்புற கிராமங்கள் அனைத்தும் அன்று அங்கே திரண்டு வந்தன. சந்தை கூடியிருந்தது, மாட்டு சந்தை வேறு. எங்கும் நீக்கமர பறந்திருந்த கிராமவாசிகளின் நடுவே அவன் விசாரணைக்கு பொருத்தமான குடிமகனை தேடி பிடித்தான். இருசனின் கடையை விசாரித்து அறிந்தான். அங்கே போய் சாராயம் வாங்கி குடித்தான்.
நீங்க தான் இருசனா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? சந்தையில் சரக்கு எங்கே கிடைக்கும்னு விசாரித்தேன். உங்கள் பேரை சொல்லி இடத்தையும் காமிச்சாங்க. ஓஹோ, கணபதி சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். எனக்கு பக்கத்தில் தான் செம்பாக்கம் கிராமம். அப்படியா, நீங்கள் இதே ஊரா? ஆமாம். வீடு பக்கத்தில் தானா? இல்லை, ஊருக்குள்ளே வீடு, மேட்டு தெருவில். ஓ, ராஜப்பனின் வீடு போல இருக்குது. ராஜப்பன் தன் வீட்டையும் தெருவையும் அடையாளத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தான். கணபதி தோப்பிலிருந்து திரும்பினான். ராஜப்பன் சொன்ன ஓட்டு வீட்டை பிடித்தான். யாருங்க வீட்டில்? யாரு, என்ன வேணும் என்று அவள் வந்து நின்றாள். இவள்தான் அமுதாவா? நான் வெளியூர்மா. சாராயம் இருக்கா? யோ, வீட்டிலையா சாராயம் விற்பாங்க? அங்கே தோப்பில் போய்பாரு. மன்னிச்சிடுமா, சந்தையில் கேட்டேன், அமுதா விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுதான், நான் தான் அமுதா, ஆனால் வீட்டில் விற்கிறதில்ல. சரி, தோப்புக்கு போய் குடிச்சுக்கிறேன். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான். யோசித்தான். நடுவில் குளக்கரையை ஒட்டி பறந்திருக்கும் சந்தையை தவிர நெடுக பஜார் சாலை, அதிலிருந்து மேற்கில் ஓடும் பிரதான தெருக்கள், குறுக்கே சிறிய தெருக்கள், மறுபக்கமே சந்தை, மேட்டுக்கப்பால் பவர் ஸ்டேஷன் ரோட்டை ஒட்டிய குடியிருப்புகள், போதுமான இடைவெளி விட்டு இந்திரா நகர், அதில் மேட்டுத் தெரு. இரவு நேரங்களில் சீக்கிரமே ஊர் அடங்கிவிடும். அதிலும் கடைத்தெருவிலிருந்து விலகி இருக்கும் ஊரின் கிழக்கு பகுதி மேலும் விரைவாக அடங்கிவிடும். என்றாலும் அமுதாவை தீர்த்துவிட்டு சிக்காமல் வெளிவர நிறைய கவனம் தேவை. அதற்கு ஒரு நல்ல முகூர்த்தம் குறித்து கொண்டு வர வேண்டும். ஊருக்கு திரும்பினான். அடுத்த வாரமே ஜீவாவிடம் சர்வீஸுக்கு வந்த ராஜ்தூதை ட்ரையலுக்கு எடுத்துக்கொண்டு அங்கு வந்தான். இந்திரா நகருக்கு சற்று தள்ளி நிறுத்தினான். இறங்கினான். பழக்கத்துக்கு மாறாக தூக்கி வாரிவிடப்பட்ட தலை, முகத்தில் பாதியை விழுங்கிக் கொண்ட குளுமை கண்ணாடி, சட்டையை இன் செய்து மேலே அணிந்திருந்த பட்டை பெல்ட், வலது கை காப்பர் வளையல். ஒருவேளை சந்தேகப்பட்டு எவராவது போலீஸுக்கு தகவல் தந்தாலும் எல்லாமே தவறான அடையாளங்களாகும். பிடிபட்டாலும் சாட்சி குழம்ப நேரிடும். சாலையில் ஏராளமான இருளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் விளக்கு கம்பங்களும் வாகன வெளிச்சங்களும் இருந்தன. மேட்டு தெருவுக்கு வந்தான். டிசம்பர் குளிர் சாதகம் செய்து தெரு ஆளரவமற்று இருந்தது. கதவுகளை முற்றிலுமாக அடைத்த வீடுகள், பாதி அரை குறையாக சாத்தப்பட்டிருந்த கதவுகளின் வழியாக டிவி தொடர்கள். அமுதா வீட்டிற்கு வந்தான். வீதி கதவை திறந்து வைத்து காத்திருந்தது. உள்ளே நுழைந்தான். யார் நீ? உட்கார்ந்திருந்தவள் அவசரமாக பதறி எழுந்தாள். சொல்கிறேன், உன் புருஷன் இல்லையா? வியாபாரம் முடிச்சு வரல. நீ யார்? நான் உன் புருஷனோட ஃப்ரெண்டு. இருசனுக்கு இல்லை, ராஜப்பனுக்கு. ராஜப்பனுக்கு என்ன? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். நீ ஜெயிலுக்கு வந்து பார்க்கலையேன்ற ஒரு குறை. இப்படி குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருசனோட குடும்பம் நடத்துகிறியேன்னு ஒரு வேதனை. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கான். நீ யார்? எதுக்காக இப்படி வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுற? கத்தாத, ராஜப்பன் எனக்கு ஜெயிலில் பழக்கம். அவன் தான் உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னான். இதோ பாரியா, அவர் வர்ற நேரமாச்சு. மரியாதையாக போயிடு, இல்லை சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன். சட் என்று கதவை சாத்தி தாழிட்டான். ரேடியோவை ஆன் செய்து வால்யூமை ஏற்றினான். ஏதோ ராஜப்பனோட பழகின தோஷம், உன்னை பார்க்க வந்தேன். கத்தி கலாட்டா பண்ணினா உனக்கு தான் அவமானம். அவள் அச்சத்தில் சுவரோடு ஒட்டி நின்றாள். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு பதில். எதிர்காலத்தில் நிம்மதியாக நேர்மையாக வாழணும்னு முடிவு செஞ்சு தன்னையே படிப்படியாக மாற்றிக்கிட்ட ராஜப்பனை விட, உன் பேர்லேயே வீட்டை கட்டி முடிஞ்ச வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்த ராஜப்பனை விட இருசன் எந்த வகையில் உயர்ந்தவனாக உனக்கு தெரிஞ்சா? ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் அவனை திட்டமிட்டு பிரச்சனையில் சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க? இதுக்கு பதில் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இன்னும் ரெண்டே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற ராஜப்பன் திரும்பவும் இங்கே வந்து உங்கள் முகத்தில் எல்லாம் விழிக்கணுமா வேணாமான்னு தீர்மானம் பண்ணியாகணும். பிழைக்க தெரியாத ராஜப்பன் கிட்ட எனக்கு வாழ பிடிக்கலை, இருசனுக்கு வேலை செய்ய பிடிக்கலை. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே அவனை ஏமாத்திட்டு வாழ பிடிக்குது. இல்லை, விரோதிகளை மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகிகளை மட்டும் எப்பவும் மன்னிக்கவே கூடாது. அவன் பேச்சில் ஒரு விபரீத துணியை அவள் உணர்த்தாள். நீ மரியாதையை வெளியே போ, இல்லாட்டி நான் கத்தி ஊற கூட்டுவேன். அவள் செயல்படும் முன் அவன் சட் என்று அவள் வாயை பொத்தினான். அவள் திமிரினாள். அவளிடம் அசாத்திய பலம் இருந்தது. அது வெல்லும் வரை அவன் காத்திருக்கவில்லை. கத்தியை எடுத்து அவள் தொப்புளுக்கு 3 சென்டிமீட்டர் மேலே பிரயோகித்து வலப்புறம் புரட்டினான். சுருள் சுருளாக குடல் வெளியே பரவியது. பயத்தில், வலியில், இரத்த போக்கில் அவள் மடிந்து விழுந்து 100% துடித்து இறந்தாள். அவசரமாக கத்தியை கழுவினான்.
உடம்பில் தெரித்திருந்த இரத்தத்தை கழுவினான். சட்டையை சுருட்டி கையில் வைத்து கொண்டான். உள்ளே அணிந்திருந்த டீஷர்ட் யாருக்கும் வித்தியாசமாக தோன்றாது. தாள் நீக்கி நிதானமாக தெருவை கவனித்தான். மயான சுத்தமாக இருந்தது. தெருவில் இறங்கி இருட்டு பிரதேசங்களில் நடந்தான். பைக்கை தொட்டான். ஜர்க்கினை எடுத்து மாட்டிக்கொண்டான். சற்று தூரம் பிரயாணம் செய்து வழியில் தெரிந்த கிணற்றருகே நிறுத்தினான். இரத்தக்கரை படிந்த சட்டை எடுத்து கல்லை வைத்து சுற்றி கிணற்றில் வீசி எறிந்தான். புறப்பட்டான். ஷெட்டுக்கு பைக்கை கொண்டு போகும் முன் அதை சுத்தமாக துடைத்தான். சட்டையை வைத்திருந்த பெட்டியில் லேசாய் இருந்த இரத்தக்கரையை முற்றிலுமாய் சுரண்டி எடுத்து அடையாளம் மாற்றினான். பத்தி கொளுத்தி பைக்கை பூஜித்தான். மறுநாள் ஷெட்டில் விட்டபோது ஜீவா கோபித்து கொண்டான். ட்ரையலுக்கு போனால் அப்படியே வீட்டுக்கு போய்டுறதா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சாரி ஜீவா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். மதியம் சாப்பிட்டு முடித்ததும் ஜீவாவிடம் சொல்லிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனான். ராஜபனுக்கு காடு எழுதினான். அத்தியாயம் 7. செய்தித்தாளில் விரிவான செய்தி வந்திருந்தது. அமுதா கொலை வழக்கில் இருசன் கைது செய்யப்பட்டிருந்தான். படித்தபோது சற்று நடுக்கமாகத்தான் இருந்தது. போலீஸுக்கு ஒரு சின்ன தடயமோ தகவலோ சிக்கினால் எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக நேரிடும். உள்ளங்கை கூட வியர்த்தது. ஜீவா, இந்த நியூஸை பாத்தியா என்றான். அதை படிச்சிட்ருக்கேன். புருஷனை விட்டுட்டு இவனோட இருந்தாளாம். இவனே இப்போ கொன்னுட்டானாம். நல்ல வேலை கொன்னுட்டான், இல்லைனா வேற எவனை தேடி போயிருப்பாளோ. ஆமாம், வர வர சமூக ஒழுங்கே கெட்டுப்போச்சு. அதனாலே தான் இப்போ இப்படி கொலை எல்லாம் கூட. சற்று தள்ளி நின்றிருந்த மாஜி நண்பர்களின் பார்வையில் ஓர் உறுத்தல் இருந்தது. கொள்ளைக்காரன் காலாட்சேபம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் நிஜமாகவே கொள்ளையடிக்கலை. பட் இப்போ அதை விட மோசமான கிரிமினல், மனதிற்குள் நினைத்து கொண்டான். உரங்கையால் முகத்தை துடைத்து கொண்டான். வேஸ்ட் காட்டனை எடுத்து உள்ளங்கையை துடைத்து கொண்டான். 3 மாதங்கள் நாளொரு பயமும் பொழுதொரு குறுகுறுப்புமாக ஓடின. அமுதா கொலை யாரும் சரியான மோப்பம் பிடித்து விடவில்லை. அன்று மதிய உணவுக்காக புறப்பட்டு கடைவீதியை தாண்டிய போது கொஞ்சம் இடைவெளி விட்டு யாரோ தொடர்வதாக உணர்ந்தான். பங்கில் சிகரெட் வாங்கி பற்ற வைத்த போது அவன் எதிரே நின்றான் ராஜப்பன். ராஜப்பன் தன்னுடைய பீடியை பற்ற வைத்து கொள்ள நெருப்புக்கு குனிந்தான். குனிந்த போது தன் கையில் விலாசம் எழுதி வைத்திருந்த அட்டையை கணபதி ராமனிடம் நழுவ விட்டான். அது யாருக்கும் தெரியாமல் கணபதி பாக்கெட்டில் சொருகி கொண்டு நடந்தான். வீட்டில் எடுத்து பார்த்தான். பக்கத்து நகரத்தின் 3ம் தர லாஜ் விலாசம். அன்று மாலையே அவன் ராஜப்பனின் அறையில் இருந்தான். வா கணபதி, உட்கார்ந்தான். நீ எப்போ ரிலீஸ் ஆன? நேத்து தான். நான் போட்ட லெட்டர் கிடச்சுதா? கிடச்சிது. அப்புறம் ஜெயிலையும் வந்து சொன்னாங்க. சாவுக்கு போகணும்னா பரோலில் அனுப்புறேன்னு சொன்னாங்க. எனக்கும் போய் பார்க்க ஆசைதான். ஆனால் அங்கே போனால் அவள் பணத்தை பார்க்குற சந்தோஷமும் கிடைக்கும். அதுக்கு நானே நெருப்பு வைக்க வேண்டிய கட்டாயமும் வந்துடும். அதனால் எப்போ அவள் இன்னொருத்தனோட குடும்பம் நடத்த ஆரம்பித்தாலோ அப்போவே எங்கள் உறவு அருந்துடுச்சு. நான் பரோலில் போக விரும்பலைன்னு சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்க? அந்த பொண்ணை போய் பார்த்தியா? இல்லை, அவளை மட்டும் இல்லை, என் கடந்த கால சகாக்கள் யாரையும் நான் போய் பார்க்கலை. எங்கள் அப்பாவே என்ன புரிஞ்சுக்கலை. மற்றவங்களாம் என்ன புரிஞ்சுக்க போகிறாங்களா? ஒரு ஆட்டோமொபைலில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நீ செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கணபதி. அது உதவி இல்லை, பரஸ்பரம் நாம் ஒருத்தர் மற்றவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற வேலை. கணபதி, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்து விலாசம் கொடுத்துருக்கேன். இப்போ சொல்லு, என்னைக்கு, எங்கே, எப்போ? நேரம் நெருங்கிட்டுச்சு. இன்னும் 4 நாள். வர்ற 30ம் தேதி பேங்க்குக்கு போகிற கம்பெனி காரில் அவனும் பணமும், அவனை தவிர ஒரு கிளார்க், ஒரு டிரைவர். அவங்கள மிரட்டி வெளியே அனுப்பிடு. அவனை மட்டும் தெரியும். கணபதி தோல் பையின் ஜிப்பை இழுத்தான். உள்ளே இருந்து கேபினட் சைஸ் குரூப் ஃபோட்டோவை வெளியெடுத்தான். இதோ நடுவில் இருக்கிறவன் தான் எங்கள் மேனேஜர். இவனைத்தான் நீ போட்டு தள்ளணும். புரியுது. சம்பள பணத்தை ட்ரா பண்ணிவிட்டு அவங்க காரில் வருவாங்க. அந்த காரை வழிமறித்து உள்ளே நுழைய பொருத்தமான இடம் 1 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ரவுண்ட் த ஹில் ரோடு. அதே இடத்துலேருந்து நீ காரை திருப்பாமல் ஓட்ட சொல்லி கார்லேருந்து விலகி பைபாஸ் ரோடு வழியாக 10 நிமிஷம் பயணம் பண்ணினா பணத்தோடு தப்பிச்சிடலாம். அந்த இடத்துல அடர்த்தியான புதர் மண்டிய காடு. அநேகமாக ஆடு மேய்க்கிற பையங்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே டிரைவரையும் கிளார்க்கையும் இறக்கி விட்டுடு. மேனேஜரே காரை ஓட்ட சொல்லி இன்னும் 1/2 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேயே அவனை தீர்த்துட்டு பணத்தை அடிச்சிடு. கணபதி ஒரு காகிதத்தில் பேங்கிலிருந்து அலுவலகம் போகும் பாதை, அதிலிருந்து விலகும் ரவுண்ட் ஹில் ரோடு, காட்டுப்பகுதி என்ற ஒரு உத்தேச வரைபடம் வரைந்தான். இந்த 4 நாட்களுக்குள்ளே நீ தனியாக இந்த இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துடு. உனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு பணத்தோடு எங்கேயாவது போய் ஒரு புது வாழ்க்கையை துவங்கு. எந்த காரணத்துக்காகவும் என்னை சந்திக்க முயற்சிக்காதே.
நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது போலீஸுக்கு தெரிஞ்சா சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த காரியத்தில் இறங்க போகிறது நான் தான்னாலும் போலீஸ் உன்னை சந்தேகப்படுமே. அதை நான் யோசிக்காமல் இருப்பேனா? ஒரு வேடிக்கை என்னன்னா, நீ காரியத்தில் இறங்கும்போது நான் போலீஸ் பாதுகாப்பிலேயே இருப்பேன். நான் இந்த கொலையை செய்யலைன்னு போலீஸே சொல்லும் பாரு. எப்படி? கணபதி தன் திட்டத்தை விவரித்தான். ராஜப்பனின் விழிகள் வியப்பால் விரிந்தன. ஜீவா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வேலைக்கு வரமாட்டேன் என்றான் கணபதி. நாளைக்கு என்ன விசேஷம்? பொண்ணு பார்க்க போறியா? ஆமாம், பொண்ணு தண்ணி எல்லாமே பார்க்க போகிறேன். என்ன வளர்ற? வளரலை, உண்மைதான். திடீர்னு உனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? ஏதோ சிகரெட் பிடிக்கிற. ரைட், எப்போ ஒரு நாள் தண்ணி சரி. அது என்ன பொம்பளை சகவாசம் எல்லாம்? ஜீவா, நாளைக்கு 30ஆம் தேதி. 30ஆம் தேதி இதெல்லாம் சேருதா வேண்டுதலா? இந்த தேதி தான் நான் கடைசி ஆஃபீஸ் போன நாள். அன்னைக்கு தான் நான் கொண்டு வந்த பணம் அடிக்கப்பட்டு என்னையே குற்றவாளியாக்கி விதி இப்படி நிறுத்திடுச்சு. எனக்கு அந்த நாள் வந்தாலே இப்படித்தான் டென்ஷனாக இருக்கும். விசித்திரமான ஆள் நீ. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துடுச்சு, அதுக்காக அதை நினச்சி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? விட்டு தள்ளு. தள்ளிட்டு தானே புதுசாக வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னைக்கு காலையில் கேலண்டரில் தேதி கழிக்கிறப்போ என்ன அறியாமல் பழைய நினைப்பெல்லாம் வந்துடுச்சு. 2 வருஷம் முன்னால் வாழ்க்கையில் அப்படி ஒரு விபத்து நடக்காமல் இருந்தால் நமக்கு இதெல்லாம் நேர்ந்திருக்குமான்னு மனசு குமைய ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கு முழுக்க என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. போன வருஷம் ஜெயிலில் போச்சு, அப்போது இப்படி எதுவும் தோணலை. ஆனால் இப்போது என்னால் தாங்க முடியல, மென்டலாகவே ஆயிடுவோன்னு தோணுது. சாச்சா, மனசை குழப்பிக்காத. உனக்கு என்ன லீவு அதானே? ஓகே, என்ஜாய். தேங்க்ஸ். ஆமாம், நம்ம ஊரில் அந்த மாதிரி விவகாரம்லாம் இல்லையே. எப்படி? நம்ம ஊரில் இல்லை, நான் டவுனுக்கு போக போகிறேன், நிறைய குடிக்க போகிறேன். ஏன், எங்கேயாவது விழுந்து வைக்கவா? இல்லை, லாஜில் ரூம் போட்டுக்க போகிறேன். மறுநாள் கணபதி டவுனுக்கு வந்தான். டா வடிவ பரபரப்பு சாலையின் இருபுறமும் கடைகள். ஜிஎஸ்டி சாலையின் போக்குவரத்து சந்தடியிலிருந்து திரும்பும் ஹாஸ்பிட்டல் ரோடும் வியாபார வீதிதான். என்றாலும் போக்குவரத்து நெரிசல் மட்டும் குறைந்திருந்தது. சாலை அடைத்தபடி ஜனக்கூட்டம். ஒயின் ஷாப் பெயர் பலகைக்கு விளக்கு வைத்திருந்தது. சற்று உள்ளடங்கிய சாலைகளில் வரிசையாக லாஜுகள். அந்த விவகாரங்களுக்கு பெயர் போன உமா லாஜுக்கு வந்தான். குறுகலான கோணல் படிக்கட்டுகளில் ஏறி மேலே வந்ததும் வராந்தாவில் மேசை போட்டு உட்கார்ந்திருந்த மேனேஜரை ஏறிட்டான். ரூம் வேணுமா சார்? ரூம் முக்கியமில்லை, பொண்ணுங்க இருக்கா? 2 இருக்கு பாருங்க. ஆனால் கண்டிப்பாக ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துக்கிறேன், முதல்ல பார்க்கணும். வரதா? அந்த வரதன் வந்தான். ஸ்கெலட்டன் மாதிரி இருந்தான். நீல மண்டை, நெற்றியில் புடைப்பான நரம்பு, அசிங்கமான சிரிப்பு சிரித்தான். வாங்க சார். உடன் அழைத்து சென்று கோடி அறையை திறந்து காட்டினான். 2 பேரிளம் பெண்கள் வாலண்ட்ரியில் போக விரும்பாமல் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்திருந்தார்கள். ஆந்திரா, பொன்னி, சார் பார்க்கணுமாம். ஒருத்தி மாடு மாதிரி வந்து நின்றாள். மற்றவள் வந்து நின்றதிலும் வேற ஏதோ மிருக ஜாடை தெரிந்தது. எது சார் வேணும்? பூவா தலையா போடாமல் சட்டென்று ஒருத்தியை காட்டினான். திரும்பி வந்தான். கணபதி பாக்கெட்டிலிருந்து 50 ரூபாய் நோட்டை எடுத்து மேலே வைத்தான். ரூம் போடுங்க. ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடும்போதே மேலேயுள்ள விலாசங்களை பார்த்து கொண்டே ரசீதை வாங்கி கொண்டான் அவன். ரூமை திறந்து வைங்க, இதோ வர்றேன். ஒயின் ஷாப்புக்கு வந்து எம்சி வாங்கினான். பக்கத்திலிருந்த டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்தான். போலீஸ் ஸ்டேஷனின் எண்களை சுழற்றினான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம், நான் இங்கே பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே உமா லாஜில் விபச்சாரம் நடக்குது. பட்ட பகல்ல கௌரவமான அங்கே தங்க முடியல. நீங்கள் யாருங்க பேசுறது? என் பேர் ரங்கசாமிங்க. உடனே வந்து ரைடு பண்ணுங்க சார். நட்ட நடு டவுனில் இப்படி நடக்கிறது போலீஸுக்கே கேவலம் இல்லையா? உடனே வாங்க சார், நானும் அங்கே தான் ரூம் போட்டு தங்கியிருக்கேன். மீண்டும் லாஜுக்கு திரும்பி ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்தான். ஒதுக்கப்பட்ட பெட்டும் வந்தாள். முதல்ல ஓப்பனிங் காசு கொடு சார் என்று அவள் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கிய போது கதவு தட்டப்பட்டது. எழுந்து சென்று கதவை திறந்தவனை தள்ளி கொண்டு போலீஸ் உள்ளே வந்தது. எத்தனை தடவை கேஸ் புக் பண்ணாலும் திறந்த மாட்டீங்களே. போ போ, வெளியில் போய் நில்லு. உங்களை எல்லாம் ஹோமுக்கு அனுப்புறது தப்பு. கிழவி ஆகிற வரைக்கும் ஜெயிலில் வைக்கணும். சார், ஆம்பளைங்களை எதுவும் பண்ணிட மாட்டீங்களே என்று கேட்டான் கணபதி. திமிரா என்று அவனை பிடரியை பிடித்து தள்ளினார். நீயும் தான் ஸ்டேஷனுக்கு வரணும். வெளியே வந்தார்கள். ரங்கசாமி, எந்த ரூம்யா? மேனேஜர் தயங்கினான். சொல்லியா? அதோ அந்த ரூம். தாழிட்டிருந்த ரூமை தட்டி தாமதமாக திறக்கப்பட்டதும் உள்ளே நுழைந்தார்கள். வெளியே வா. நீயும் வெளியே வாயா? யோக்கியமாக ஃபோன் பண்ணவன் ரூம்லையும் பொம்பளை கன்றாவி. ரங்கசாமியை தலையில் தட்டி நிற்க வைத்தார். அந்த நடுத்தர வயது ரங்கசாமி திரு திருவென்று விழித்தபடியே நின்றார். 8
ராஜப்பன் பேங்க் வாசலில் காத்திருந்தான். கணபதி போட்டோவில் அடையாளம் காட்டிய ஜெகதீசனை நன்கு மனதில் இருத்தி வைத்திருந்தான். சாலை அந்த வெயிலிலும் நெறிப்பட்டு கொண்டிருந்தது. ராஜப்பன் 555 பாக்கெட்டை திறந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டார். அங்கே வந்து நின்ற கார்களை கூர்மையாக கவனித்தான். உரையில் இருந்தாலும் கத்தி தொடையை உறுத்தி கொண்டிருந்தது. வெளிர் பச்சை நிற பியட் வந்து நின்றது. டிரைவர் கீழே இறங்கி பின் கதவை திறந்ததும் ஜெகதீசனும் மற்றொருவனும் கீழே இறங்கி பேங்குக்குள் நுழைந்தார்கள். குறைந்தது கால் மணி நேரமாகலாம். டிரைவர் கார் கதவை சாத்திவிட்டு டீ குடிக்க போனான். ராஜப்பனும் பின்னாடியே போனான். அண்ணே, நீங்கள் டிரைவர் தானே? ஆமாம், எனக்கும் டிரைவிங் தெரியும். சிங்கப்பூரில் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். திரும்பி வந்து 2 மாதம் ஆச்சு. அப்பப்போ 10 நாள் 1 வாரம் வேலை கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எங்கேயாவது டிரைவர் வேலை காலி இருந்தால் சொல்லுங்க. சொல்கிறேன். டீ சாப்பிட்றீங்களா? வேணான்னு, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். டிரைவர் காசு தந்து விட்டு விலகி நடந்தபோது, சிகரெட் வேணுமானே? எங்கிட்ட ஒரு ஃபாரின் சிகரெட் இருக்கு என்றான் ராஜப்பன். அப்படியா? எங்கேயாவது உட்காந்து பிடிக்கலாமா? சரி. காருக்கு அருகில் வந்ததும் பாக்கெட்டை திறந்து அவனுக்கு ஒன்றை கொடுத்து விட்டு தானும் ஒன்றை பொருத்தி கொண்டான். பற்ற வைத்தார்கள். 2 இழுப்பில் டிரைவர் அந்த மாறுதலை உணர்ந்தான். ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அவ்வளவுதான். இல்லை, இது வேறு ஏதோ மாதிரி எனக்கு லேசாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. மெல்ல மெல்ல அப்படியே சீட்டில் கொஞ்சம் படுத்துக்கங்க, உங்களுக்கு ஒத்துக்கலை போல இருக்குது. முன் கதவை திறந்து சீட்டில் அவனை இருத்தி வைத்து விட்டு காத்திருந்தான். வா ஜெகதீசா. 10 நிமிடங்களுக்கு பிறகு ஜெகதீசன் தன் சகாவுடன் வந்தான். டிரைவர் சார். என்னையா, என்னாச்சு உனக்கு? ராஜப்பன் குறுக்கிட்டான். ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குங்க, தலை சுத்துதுன்னாரு, படுத்துட்டாரு. நீங்கள் யார்? நானும் டிரைவர் தான், அவரோடு பேசிகிட்டு இருந்தேன். நான் தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னதும் பத்திரமா காருக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சேன். இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அவசரமாக போகணும்னா நான் உதவி பண்ணுறேன். எப்படி? நான் டிரைவ் பண்ணுறேன். ஜெகதீசன் சற்று தயங்கினான். ஆனால் ராஜப்பன் தாமதிக்கவில்லை. ஏறுங்க சார் என்று வண்டியை உசுப்பினான். ஜெகதீசன் மேலும் தாமதித்த ஒற்றை வினாடியில், சார், இதை நான் உங்களுக்காக செய்யலை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு டிரைவருக்கு இன்னொரு டிரைவர் செய்கிற உதவி. அரை மனதாக ஜெகதீசனும் சகாவும் உட்கார்ந்தவுடன் காரை கிளப்பினான். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் சிங்கப்பூரில் இருந்தேன். இங்கே இன்னும் நிரந்தரமாக வேலை கிடைக்கல. உங்கள் பேர்? ராமச்சந்திரன். கார் பிரதான சாலையை விட்டு விலகியது. இப்போது நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகணும். ராஜவி இண்டஸ்ட்ரீஸ் தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே என்றவன் காரை ரவுண்ட் த ஹில் ரோடில் திருப்பினான். டிரைவர், இங்கே திரும்பக்கூடாது, இன்னும் நேராக போய் லெஃப்டில் கட் பண்ணணும். அப்படியா? திரும்பவும் ரிவர்ஸ் வர்றது கஷ்டம், அதனால் இப்படியே போய் திருப்பிட்டு வரேனே. இல்லை, இது சரியில்லை, நீ இங்கேயே திருப்பு. அவன் ஜெகதீசனை அலட்சியம் செய்து காரை புயல் வேகத்தில் செலுத்தினான். ஏய், நிறுத்து, நிறுத்தியா? நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். யார், யாரியா நீ? ராஜப்பன் உரை அகற்றி கத்தியை எடுத்து நீட்டினான். ஜெகதீசனின் சகாவை கீழே இறங்க சொன்னான். கோபால், இறங்காதே என்ற ஜெகதீசனின் வார்த்தையை விட அவன் கத்திக்கு அதிக மரியாதை இருந்தது. மிஸ்டர் கோபால், நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். டிரைவரை கீழே இறக்கி மரத்தடியில் உட்கார வைக்கணும். கோபால் காரிலிருந்து டிரைவரை முக்கி கீழே இறக்கினான். அரை மணி நேரத்துக்குள்ளே போலீஸுக்கு போனால் உங்கள் மேனேஜர் உயிர் போயிடும். நல்ல பிள்ளையா, அரை மணி நேரம் கழித்து போலீஸை காண்டாக்ட் பண்ணு. சொல்லு மேனேஜர். ஜெகதீசன் கழுத்தில் உறுத்தும் கத்திக்கு பயந்து, இவன் சொல்கிற மாதிரி உடனே போலீஸுக்கு போகாதே கோபால் என்றார். மேனேஜர், எழுந்து முன் சீட்டில் வந்து உட்காரு. வேணாம், நான் இங்கேயே. ம் என்று அவன் உரிமைய உருமலில் கத்தி சின்ன இரத்தக்கோடு போட்டது அவன் கழுத்தில். ஜெகதீசன் முன் சீட்டில் வந்து உட்கார்ந்தான் பயமாய். ராஜப்பன் மீண்டும் காரை கிளப்பி புயல் வேகத்தில் அந்த குச்சிக்கு அடை வந்தடைந்தான். கண்ணு கெட்டிய தூரம் வரை வேலமரக்காடுகள். இறங்கு. இங்கேயா? எதுக்கு இறங்குயாண்ணா? இறங்கினான். அப்பொழுதும் பெட்டியை விடாமல் பற்றியிருந்தான். வேலங்காட்டுக்குள் ராஜப்பன் அவனை கத்தி முனையில் நடத்தி சென்றான். 5 நிமிட நடையில் மிகவும் உள்ளடைந்தார்கள். ஜெகதீசா. என் பேர் எப்படி உனக்கு? உன் சரித்திரமே எனக்கு தெரியும். நீ யாரு? நீ கேள்வி கேட்கக்கூடாது, அந்த உரிமை உனக்கு இல்லை, எனக்கு தான். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. கணபதி ராமன் உனக்கு என்ன துரோகம் பண்ணினான்? அவன் ஆஃபீஸ் பணத்தை கையாடல் பண்ணினான். பொய் சொல்லாதே, தொலைச்சிடுவேன். சொல்லுடா, ஏன் அவன் மேலே பழி சுமத்தனே? தப்பு தான். அந்த தப்புக்கு இது தாண்டா தண்டனை? கத்தியை அவன் வயிற்றில் இறக்கினான். ஜெகதீசனின் மரண ஓலம் அந்த குத்து செடிகளின் நடுவேயே அடங்கி போனது.
ராஜபெண் பாக்கெட்டிலிருந்து சாவியை தேடி எடுத்து பெட்டியை திறந்தான். பணத்தை தன் கசங்கி அழுக்கு பையில் நிரப்பிக் கொண்டான். பையிலிருந்த சட்டையை வெளியே எடுத்து சட்டையை மாற்றிக்கொண்டான். கரை படைந்த சட்டையை சற்று ஆழமாக முட்புதருக்குள் எரிந்தான். வந்த திசைக்கு எதிராக நடந்தான். மானாம்பதி போகிற ஒற்றையடி பாதையை பிடித்து நடந்து சென்னைக்கு பஸ் ஏறி பம்பாய்க்கு ரயில் ஏறிவிட்டால் அவ்வளவுதான், என் கதை முற்றும். அபூர்வமாக மட்டுமே வாகனம் வரும் அந்த சாலையில் தனித்து விடப்பட்ட கோபால் அரை மயக்கத்தில் கிடக்கும் டிரைவரையும் வைத்து கொண்டு எப்படி ஊருக்குள் போவது என்று தவித்து கொண்டிருந்தான். 1:30 நேரமாகியும் ஒரு வாகனமும் வரவில்லை. டிரைவரை அப்படியே விட்டுவிட்டு தான் மட்டும் ஓட்டமும் நடையுமாக ஊருக்குள் போகவும் யோசனையாக இருந்தது. அபூர்வமாக வரும் டாக்ஸியோ லாரியோ கூட தலை காட்டவில்லை. மேலும் 1:30 டிரைவர் சற்று தெளிந்தவுடன் நடந்தவற்றை அவனுக்கு விளக்கினான். இருவரும் ஊரை நோக்கி நடந்தார்கள். அப்பொழுதும் டிரைவரின் தளர்ச்சி கோபாலின் வேகத்தை மட்டுப்படுத்தியது. ஊருக்குள் வந்ததும் டிரைவரை ஒரு கடையில் உட்கார வைத்துவிட்டு கடைக்காரரின் சைக்கிளில் கோபால் ஸ்டேஷனுக்கு போனான். சார், எங்கள் மேனேஜரையும் பணத்தையும் ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். என்னையா சொல்கிற? விவரமாக சொன்னான். என்னையா, திருடன் புகுந்த 4வது நாள் நாய் குறைச்ச மாதிரி இவ்வளோ நேரம் கழித்து வந்து சொல்கிறேன். யோ, ஜீப்பை அடியா, மோசமான கேஸ் வந்து மாட்டியிருக்கு. ஜீப்பில் ஏறினார். கோபாலையும் ஏற்றிக்கொண்டார். ஸ்பாட்டை காட்டுங்க மிஸ்டர். சரி சார். சற்று தூரம் பயணப்பட்டதும், சார் இங்கே தான் சார், இங்கே தான் எங்களை இறக்கி விட்டான். சற்று நேரம் தாமதித்த பின், அப்புறம் காரை எந்த பக்கம் ஓட்டிட்டு போனான்? ரிவர்ஸ் வந்தானா? இல்லை, நேராத்தான். ஜீப் ஓடியது. 10 நிமிஷ ஓட்டத்தில் அனாதையாக நின்ற அந்த கார் கண்ணில் பட்டது. பக்கவாட்டில் விரிந்திருந்த முள்காட்டில் எந்த வழித்தடமும் இல்லை. நல்ல இடத்த பிடிச்சிருக்கான். இந்த காட்டில் எந்த இடத்துல இறங்கி எந்த திசையில் போய் பாடி கிடைக்கவே 2-3 மணி நேரமாகுமோ? என்ன சார் பாடி அது இதுன்னு என்று கோபாலை வெறித்து பார்த்தார். பின்ன என்னையா இந்த மாதிரி இடத்துல இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கான், கையில் கத்தி வச்சுருந்தான்னு நீயே சொல்கிற. அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் இறங்கி தேடுங்க. ஏராளமான தொப்பை வளர்த்து அதற்கு கீழே கொஞ்சமும் உறுத்தாமல் பெல்ட் கட்டியிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெளிப்படையாகவே இன்னைக்கு யார் முஞ்சில் முழிச்சேனோ என்று முனகிக்கொண்டே காட்டில் இறங்கினார். இன்ஸ்பெக்டரின் கணக்குக்கு சற்று குறைவாக 110 நிமிடங்களில் ஜெகதீசனின் சடலம் கிடைத்தது. வேற ஏதாவது தடயம் கிடைக்குதா பாருங்க. ஏட்டு பார்த்தசாரதியை கூட வச்சுட்டு பாடி பக்கத்தில் இரு, நான் போய் நாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வேன் அனுப்ப சொல்கிறேன். மேலும் தேடியதில் இரத்தக்கரை படிந்த ராஜப்பனின் சட்டை கிடைத்தது. மோப்ப நாய் அந்த முள்காட்டில் சற்று தூரம் நடந்து திரும்பியது. காட்டு மூலிகைகளின் வீச்சத்தால் கவனம் சிதறியது. ஃபுட்மார்க் போன்ற உபயோகமான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் மரணம் சம்பவித்த நேரம் 12:30 என்பதும் கத்தியால் குத்தி ஜெகதீசன் கொல்லப்பட்டான் என்பதும் உறுதியாயின. ராஜப்பன் சட்டையிலிருந்த சுரண்டி எடுக்கப்பட்ட ரத்தம் இறந்து போன ஜெகதீசனின் ரத்தம்தான் என்றது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இன்ஸ்பெக்டரை சோர்வு வந்து பற்றியது. காட்டில் வச்சு கொன்னுட்டான். இப்போ நாம் நட்ட நடு காட்டில் நிற்கிறோம். ஒரு க்ளூவும் இல்லை. டிஎஸ்பி கூப்பிட்டு கத்து கத்துன்னு கத்துறார். சே, திரும்ப திரும்ப டிரைவர் ஏழுமலை கோபால் ஆகியவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலையாளியின் தோற்றம் பற்றி தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. கூடுதலாக கிடைத்த ஒரு தகவல், 2 வருஷங்களுக்கு முன்னாலும் அலுவலக பணம் தட்டி செல்லப்பட்டது. கைதானவனின் வாக்குமூலத்தின் பேரில் கணபதி ராமன் சிறைக்கு அனுப்பப்பட்டது தெரிந்தது. அது சற்று யோசிக்க வைத்தது என்றாலும் உதைத்தது. அது கொண்டு வருபவனை ஏமாற்றி நட்ட நடுவீதியில் பணத்தை தட்டி சென்றது. ஆனால் இன்று காரை ஓட்டி சென்று ஆளை கொன்று பணத்தை கொள்ளையடித்த நிகழ்ச்சி. அந்த குற்றத்தில் ஈடுபட்ட உள்ளூர் குற்றவாளி இப்பொழுது சிறையில் இருக்கிறான். ஆனால் கணபதி ராமன் வெளியே வந்துவிட்டான். 9 ஜீவா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரா? ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். என்ன கணபதி இதெல்லாம்? ஒருவேளை அந்த ஜெகதீசன் மர்டர் விஷயமா? உன்னை சந்தேகப்படுறாங்களோ என்று கவலை தெரிவித்தான். கணபதி ஸ்டேஷனுக்கு அழைத்து வரப்பட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை வெறித்து பார்த்தார். நீதான் கணபதி ராமனா? ஆமாம் சார். ராஜீவ் இண்டஸ்ட்ரீஸ் பணத்தை கையாடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இல்லை, சுருக்கென்றது வாதிக்காமல் ஆமாம் என்றான். இப்போ திரும்பவும் கொள்ளை நடந்திருக்கு. கேள்விப்பட்டேன். ஜெகதீசனை மர்டர் பண்ணியிருக்காங்க. அதையும் கேள்விப்பட்டேன். நாங்கள் உன்னை சந்தேகப்படுறோம். என்னையா? அர்த்தமே இல்லாத சந்தேகம் சார். நீ இப்போ என்ன பண்ணுற? ஃப்ரெண்டோட கேரேஜில் மெக்கானிசம் கற்றுக்கிறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ கேரேஜில் இருந்தியா? இல்லை, டவுனுக்கு போயிருந்தேன். எதுக்கு? ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் அங்கே லாட்ஜில் ரூம் போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அலிபி கிரியேட் பண்ணுறியா? நான் எதையும் கிரியேட் பண்ணலை, நடந்ததை தான் சொல்கிறேன்.
என்ன இதை நம்ப சொல்கிறியா? இது என்னோட சொந்த ஊர். இங்கே எல்லாருக்கும் என்ன தெரியும். இங்கே நடந்த நாலாந்தர கொலையில் நீங்கள் என்ன சம்மந்தப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. நான் இதில் ஈடுபட்டிருந்தா இந்நேரம் டிரைவரே என்னை அடையாளம் சொல்லியிருப்பாரே. அப்பவும் நீ நேராக அதை செய்யலையே. நீ ஏற்பாடு பண்ண ஆள் தானே அதை செஞ்சான். அப்போது பணத்தை பறி கொடுத்தவனே நான் தான். அடிச்சுட்டு போனவன் சொன்னதை வச்சு என்னையும் குற்றத்தில் சம்மந்தப்படுத்திட்டாங்க. இப்போ எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய குற்றத்தை என் மேலே சுமத்த முயற்சி பண்ணுறீங்க. இதை விட்டுட்டு தீவிரமாக முயற்சி பண்ணி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமே சார். எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ ஏன் டவுனுக்கு போனேன்? அதான் சொன்னேனே, மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு. திடீர்னு என்ன மனசுக்கு கஷ்டம்? வீட்டில் அப்பா திட்டிகிட்டு இருந்தார். நல்ல வேலையை தொலைச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்கிறேன்னு அவருக்கு கோபம். எனக்கும் வேறு வழி இல்லை, ரொம்ப சலிப்பாயிடுச்சு. ஒன்று தற்கொலை பண்ணிட்டு சாகணும், அல்லது டென்ஷனை குறைச்சிட்டு வாடணும். ரெண்டாவதை தேர்ந்தெடுத்தேன். நீ லாட்ஜில் தங்கியிருந்ததுக்கு சாட்சி உண்டா? லாட்ஜ் ரிஜிஸ்டரில் என் கையெழுத்தும் விலாசமும் இருக்குது. அது நீ லாட்ஜில் ரூம் எடுத்ததுக்கு. ஆனால் நீ அங்கேயே தங்கியிருந்ததுக்கு சாட்சி இருக்கா? இருக்குது. யார்? டவுன் போலீஸ். வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ சே. லாட்ஜுக்கு ரெய்ட் வந்திருந்த போலீஸ் விபச்சார தடை சட்டத்தின் கீழே என்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஷன் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். இன்ஸ்பெக்டர் திகைத்து போனார். என்றாலும் அவனை ஸ்டேஷனிலேயே உட்கார வைத்தார். டவுன் போலீஸை தொடர்பு கொண்டார். அவர்கள் கணபதி ராமனை சம்பவத்தன்று தங்கள் ஸ்டேஷனிலேயே உட்கார வைத்திருந்ததை உறுதிப்படுத்தினார்கள். இன்ஸ்பெக்டரின் மண்டை காய்ந்தது. கணபதியை ஸ்டேஷன் லாக்கப்பில் வைத்து தேர்ட் டிகிரிகளை முயற்சி செய்தார். அவன் தனக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பில்லை என்ற பொய்யை தொடர்ந்து சொன்னான். சரியான தடயம், சாட்சிகள் எதுவும் இல்லாததால், எஃப்ஐஆர் போட வாய்ப்பே இல்லாததால் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவனை வெளியே அனுப்பினார். அவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான். ஜீவாவின் கேரேஜை நோக்கி நடந்தான். உதட்டிற்குள் ஒரு சின்ன புன்னகை அரும்பியிருந்தது. முற்றும்.